கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May God's holy name be glorified. லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நாப்பத்தி ஓராம் வசனம். Gospel to Saint Luke chapter 11 verse 41. But rather give alms of such things as ye have, and behold, all things are clean unto you. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். But rather give alms of such things of you. அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கும். And behold, all things are clean unto you. இது இயேசுவினுடைய ஒரு வார்த்தை. And these are the words of Jesus. இன்றைய மெசேஜ் பிச்சை கொடுத்தல், பிச்சை எடுத்தல். And today's message, begging and giving alms. பிச்சைன்னு சொன்னவனே அந்த வார்த்தை வந்து தமிழ்ல வந்து ஒரு கொச்சையான வார்த்தை. ஏழ்மையானவர்கள் அதுக்கென்று ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள் என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். So when we use the term as pichai, and so it may be unpronounced, a colloquial term, and so that now I'm asking to them. ஆனால் பிச்சை என்பது தேவனிடத்திலிருந்து கேட்பது கூட ஒரு பிச்சை தான். But alms, and which we ask from God. ஒரு மனுஷன் ஒருத்த இல்லாததை நாம் கேட்டு வாங்கிக் கொள்ளுகிறது எல்லாத்துக்கும் பேர் என்னது? இரவல் வாங்குவது, பிச்சை எடுப்பது, கேட்டு வாங்குவது. இவைகள் எல்லாம் ஒரே அர்த்தத்தில் உள்ளது. ஆனா ஒண்ணுமே இல்லாதவன் ஒருத்தன் போய் கேட்கறான்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது தமிழ்ல? பிச்சை. If you do not have anything or materials, so when you ask to the others, and it means I'm borrowing from them or getting alms or you think givens. பரிசுத்தத்துக்காக நீ எவ்வளவோ காரியங்களை செய்கிறாய். And you are doing many things for sanctification or holiness. ஆனா பரிசுத்தத்துக்கு வேதத்துல ஒரு குறுக்கு வழி இருக்கிறது, இல்லாவிட்டால் ஒரு சுலபமான வழி இருக்கிறது. அதுதான் பிச்சை கொடுப்பது. And the shortest way or the easy route, and the Bible says, and that you must give alms. நீங்கள் பிச்சை கொடுக்கும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுத்தமாக பரிசுத்தமாக மாறுகிறது. If you give alms, and that which is in you becomes holy or clean. கொடுப்பது என்பது தேவனுடைய சுபாவம். And giving, it is the character of God. பிச்சை கொடுப்பதுங்கறதல்ல, கொடுப்பது என்பதே தேவனுடைய ஒரு கரெக்டர். And giving alms doesn't matter, but giving is it is character trait of God. நீ பரலோகம் போகறங்கிறது ரெண்டாவது, ஆனா முதலாவது தேவனுடைய கரெக்டர்ல ஒரு முக்கியமான பகுதி கொடுப்பது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயிற்சி வைக்க வேண்டும். Going to heaven is the second part. The important thing in life is that, and you have to give alms to others. இருக்கிறத தான் கொடுக்கணும், அது நல்லது. And so what you have, you must give to others. That's good. நல்லா நீங்க பிரசங்கத்தை கவனிக்கணும். And you must listen the sermon carefully. நீ கடன் வாங்கி கொடுக்க கூடாது. And you should not borrow money, and you must give alms. அந்த சத்தியத்தை நீங்க சரியான விதத்துல புரிஞ்சிக்கணும். And you have to understand the truth clearly. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு அப்படினு இயேசு சொன்னார். And Jesus said that, and give unto them, and what they ask unto you. ஆனா அதே இயேசு இன்னொருத்தன்ட கடன் வாங்கி இல்லவிட்ட புடுங்கி நீ அதை பிடிச்சு அதை அவன்கிட்ட கொடு அப்படின்னு இயேசு சொல்லல. And Jesus did not say, and you must borrow the money from others, and you must pluck it from others or give to others. உன்னிடத்தில் இருந்தா கேட்கிற எவனுக்கும் மனப்பூர்வமாக நீ கொடு. If you have, if someone asks, and you must give them willingly. அப்படி இயேசு சொல்லும் பொழுது, when Jesus said like this, நீ முகம் கோணாமல் கொடு என்று சொல்கிறார். And Jesus said that, and you should not change your face, must render the money. அடுத்து அதே இயேசு சொல்றாரு, அவன் திரும்பி தருவான்னு எதிர்பார்த்து கொடுக்காத அப்படியே காந்தி கணக்குல விட்டுருன்னு சொல்றாரு. The same Jesus said that, and you should not expect, he must return back, and you must give in alms. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன், and he who says that people of God, கிறிஸ்துவின் சுபாவத்தை கத்துக்கிறதுல முதல் பகுதி கொடுப்பது. And like Tim the first of pants, and he have to give to others. ஆனா நம்மில் அநேகர் வாங்கி வாங்கி தான் பழகி இருக்கிறோம். But many of us are practiced by receiving from others. அட்டைக்கு ரெண்டு குமாரத்திகள் இருந்தார்கள். And so there are two daughters for each. அவங்களுக்கு ரெண்டே ஒரே வார்த்தை தான் தெரியும், அத தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன வார்த்தை? அட்டைக்கு ரெண்டு குமாரத்திகள், அட்டை உங்களுக்கு தெரியும் தானே? அது வாட்டுக்கு உன்னை கடிச்சுக்கிட்டே இருக்கும், உனக்கு சூடு சொரணையே இருக்காது, ஆனா உன் ரத்தத்துல பாதியை உறிஞ்சிரும். And it keeps biting you, and you will not have anything, and you become ones. அது உறிஞ்சி மொத்தமா எடுத்துருங்க. And so it completely plucked it from you. ஒரு மயக்க நிலைக்கு வரும்பொழுது தான் நம்ம ரத்தம் போயிருச்சு நம்ம உணர்வோம். When we come to the giddy state, we know that we have lost our blood. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May God's holy name be glorified. இந்த அட்டைக்கு அந்த நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறது ரெண்டு குமாரத்திகள். ரெண்டு குமாரத்திகள் என்ன சொல்லிட்டே இருப்பாங்க? And so there are two daughters for first speech, and so what they ask? தாதா, இதுதான் வேற ஒண்ணுமே தெரியாதுங்க. சில வீட்டுல இதான் பிரச்சனையே. And this is a problem in many families, and they ask from them. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். And so they must give. இது வந்து தேவனுடைய சுபாவம் அல்ல. And this is not the character of God. ஆனா பைபிள் அதே பைபிள் சொல்லுகிறது. But the same Bible says,
உனக்கு சொத்துக்கள் இருந்தா கொடுக்கணும்னு மனசு இருந்தா வித்து கூட கொடுக்கலாம் அப்படினு சொல்லுது. And the Bible says that if you have wealth and possessions and if you have mind to give and you can even sell it and you must give to others. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 ஆம் அதிகாரம் 33 ஆம் வசனம். Luke the Gospel chapter 12 verse 33. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். உங்களுக்கு உள்ளவைகளில் விற்று நீங்கள் பிச்சை கொடுக்கலாம் அப்படினு கூட பைபிள் சொல்லுகிறது. The Bible says sell that he have and give alms. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்று பாருங்க. And see what sort of words are. அப்படி நீங்க செய்கிறதினால் உங்களுக்கு பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். And so by doing this and you are adding the treasures in heaven. உன்கிட்ட இருக்கிறத நீ கொடுக்கணும். And you must give what you have. உன்கிட்ட இருக்கிறத நீ கொடுக்கலாம். And you can give what you have to others. ஆனா அடுத்து உனக்கு கொடுக்கணும்னு மைண்ட் இருக்கு கையில இல்ல பட் சொத்தாவோ பேங்க்லயோ இருக்குன்னு சொன்னா நீ வித்து கூட தான தர்மம் பண்ணலாம். And nextly you have mind to give to others but not in money format and if it is in bank or your possessions you can sell it and you can give to others. இன்னைக்கு கொடுக்கலை குறித்து கர்த்தர் முதலாவது பிச்சை கொடுப்பதை நாம் படிக்கலாம். And today let us learn how to give alms to others. கொடுப்பது என்பதில ரெண்டு பகுதி இருக்கிறது. There are two parts in giving. எழுத்தின் பிரகாரமாக கொடுப்பது ஒன்று இருக்கிறது ஆவிக்குரிய விதத்தில் கொடுப்பது ஒன்று இருக்கிறது. And there are two parts. One is giving literally and another is giving spiritual part. நீ தேவனிடத்திலிருந்து எவ்வளவு காரியங்களை நீ பெற்றிருக்கிறாய். And you have received many things from God. உனக்கு வசதியை கொடுத்தது தேவன்தான். And it is the Lord who have given all your comfortableness. உன்னை ஐசுரியவானாய் மாற்றுகிறது தேவன்தான். And it is the God who make you rich. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐசுரியத்தை தரும். The blessing of the Lord will give richness to the people. உன்னை ஐசுரியவானாய் தேவன் மாற்றுகிறது தேவன்தான் மாற்றுகிறார். And it is the God who make you rich. அந்த ஐசுரியவானாய் தேவன் மாற்றுகிறதின் நோக்கம் தான் என்ன? And what is the purpose of God to make a man rich? நீயே நல்ல வசதியா வாய்ப்பா இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க கூடாதுங்கல்ல. உன்னை வசதியா உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுகிறதின் நோக்கமே தன்னை போல அவன் கொடுக்க வேண்டும். And the Lord to make you rich is that and not this matter and you have to give to others like him. எத்தனை பேருக்கு கொடுக்கிற மைண்ட் இருக்கு? How many are having the mind to give to others? உங்கள எத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு? How many are having desire to give? அப்படி ஒன்று இருக்குமானால் அதுதான் தேவனுடைய இருதயம். And if you give and that is the heart of God. எப்பொழுது ஒரு மனுஷன் வாங்கணும்னு நினைக்கலாம் அது வந்து ஆவிக்குரிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ். And when a man desire to receive and that is a initial stage of a spiritual life. ஒரு லிமிட்டுக்கு பிறகு கர்த்தர் உனக்கு கொடுத்துட்ட பிறகு நீ திருப்பி திருப்பி வாங்கணும்னு ஆசைப்பட கூடாது. இருக்கிறத என்ன செய்யணும்? கொடுத்து பழகணும். After a limit and you should not consider and you should not think to receive again and again and you must be changed to render to others. இறைக்க இறைக்க தான் கிணறு என்ன செய்யும்? ஊற்று தானாக வர ஆரம்பிக்கும். And so when you fetch water and the springs of water will flow out. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் கொடுக்க கூடியவளாக மாறுகிறோம்? Today how many are going to be changed to give to others? பரிசுத்தத்தின் ஒரு பகுதி நீ கொடுப்பது என்று நீ விளங்கிக்கொள்ள வேண்டும். And one part of holiness you must understand well and giving alms to others. உங்களில் உங்களுக்கு உண்டானவைகளை நீங்கள் கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கிறவைகள் பரிசுத்தமாய் மாறும். And so give that you have and that which you have be turned into clean. ஒன்று பொருள் சகாயம் கொடுப்பது. And so one is and giving to others. ஒன்று நீ பொருள் கொடுக்கலாம் இல்ல ஒரு சாப்பாடு கொடுக்கலாம் இல்ல ஒரு ஃபீஸ்க்கு பணம் கொடுக்கலாம் இல்ல ஒரு Dress எடுத்து கொடுக்கலாம் ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியத்தை நீ கொடுக்கலாம். And you can give in the worldly manner it may be the food or good or diamonds or you can pay the fees. அப்படி யாராவது கொடுக்கறீங்களா? Are you giving alms like this? இந்துக்கள் வந்து அன்னதானம் பண்றாங்க. And so in Hindus and they were doing alms. முஸ்லிம்கள் அந்த ஈகை திருநாள்ல அவங்க உதவிகளை ரொம்ப வாரி வழங்குறாங்க. On the day of Bakrid and the Muslims and they were doing these gifts to others. நம்ம யாரும் அந்த வேலையே செய்யறது இல்லங்க. But none of us are doing this job. நம்ம என்ன நினைக்கிறோம்னா தசம்பபாகம் கொடுத்துட்டா நம்மளுடைய அக்கவுண்ட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நினைக்கிறோம். What we are thinking when we pay the tithes and our accounts are closed. அது வந்து கடமை. And that is our duty. ஆனா ஏழைகளுக்கு உதவி செய்யறது தான் ஊழியம். But helping the poor that is ministry. நீ ஏழைகளுக்கு எவ்வளவு செய்றியோ அது அக்கவுண்டபிள் ஆகிட்டே இருக்கும். And to what extent you are doing to the poor it will be settled in your account. அது நீங்க சரியான விதத்தில் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். So it's very needed for you to understand in the right manner. பைபிள் சொல்லுகிறது ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பிரதிபலனை அவன் அடையாமல் போவது இல்லை. It is said in the Bible when you give a cup of water and you receive the return of the reward. அப்படி ஒரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் மத்தேயுவிலே பார்க்கலாம். And you can see this word in book of Matthew. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா அவனுக்கு அதுல பிரதிபலன் இருக்கிறது. If he gives cup of water and there is reward for him. உங்க பிள்ளைகளை கூட நீங்க கொடுக்கிறவர்களா ட்ரெயின் பண்ணுங்க. Even you must train up your children to give to others. மாமா வந்த உடனே வாங்கிடு. உடனே கேளு கார் வாங்கி தாங்க டூ வீலர் வாங்கி தாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கி தாங்க இப்படி நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. And you should not teach your children and you have to get me a fridge a car or any other things. ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பொருள் கொடுத்தா அந்த பிள்ளை வாங்க மாட்டேன்னு. ஏன்னா அவங்க ட்ரெய்னிங் கொடுத்திருக்காங்க. யாரையும் யார் கையில நிச்சய கூடாது.
வாங்கவே கூடாது. And so, and have given a training to the child, and so when I give something, he don't receive, and it was given that you not receive anything from other hands. Parents signal கொடுத்தபரது அது என்ன செய்து? வாங்குது. Only when parents gave signal and it received from hands. அப்படி ஒரு பிராக்டிஸ் அங்க இருக்கு. And so there was such a practice. நம்மில் எத்தனை வேறு கொடுக்கிறதுக்கு உங்க பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? And how many are giving training and to give to others? அதுக்காக புருஷனுக்கு தெரியாம மனைவி கொடுக்கிறது, மனைவிக்கு தெரியாம புருஷன் கொடுக்கிறது, தாய் தகப்பனுக்கு தெரியாம வீட்டில இருக்கிற பாத்திரத்தை வித்து கொடுக்கிறது, அது தவறு. And so knowing not to the parents giving the vessels to others and knowing not to father giving to mother, so this is wrong practice. நீங்க கொடுத்து பழகுங்க, கத்தர் உங்களுக்கு கொடுத்து பழகுவார். And you must practice to give to others and the Lord will give you. நீ எவ்வளவு கொடுக்கிறியோ, அவ்வளவுக்கு மேலாக கத்தர் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். And to what extent you are rendering and to that extent the Lord will return to you. முதலாவது ஏழைகளுக்கு பொருள் சகாயம் பண்ணுங்க. And so first of all, and you have to help the poor through things. அப்படி கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். And we can read in Galatians chapter 6 verse 10. நீங்கள் அப்படி கொடுத்து பழகும்பொழுது அது விசேஷமாக விசுவாசிகளுக்கு கொடுத்து பழகுங்க. And so especially you must have the practice to give to the believers. ஆறு பத்து. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்யக்கடவோ. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand well. எல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும்? Are you listening? கொடுக்கிறதுல ஒரு கான்செப்ட் இருக்கு, நீ கொடுத்தது வெளியே தெரியக்கூடாது. There is a concept of giving and so what you give, it should not be known outside. ஒருவேளை அந்த நேரத்தில் ஆள் இல்லாம இருக்கலாம், நீ அதை சொல்லி காட்டக்கூடாது. At that time and there may not be presence, but you should not tell to others that you have given to them. அப்படி உனக்கு கொடுக்கிறதை எல்லாருக்கும் தெரிய வச்சுதான் கொடுக்க முடியும்னா நீ கொடுக்கக்கூடாது. And so if you want to give something which is known to all and you should not give to anyone. கொடுத்ததை சொல்லி காட்டுகிற ஒரு தரக்குறைவான ஒரு புத்தி இருக்குனா நீ கொடுக்கவே கொடுக்காதே. And if you have no quality of telling that and you are giving to others and you should never give to others. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? உன்னை வலது கை கொடுப்பதை இடது கை அறியக்கூடாது. And what your right hand gives and your left hand should not know it. உங்கள் எத்தனை வேறு கொடுத்து பழகிருக்கிறீங்க? How many practicing to give to others? ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பிராக்டிஸ் இல்லனா அது உங்களுக்கு தேவனுடைய சுபாவம் இல்லன்னு அர்த்தம். And perhaps and you may not have practiced till now and this means that you do not have the character of God. நீங்க கொடுத்து பழகிறதுக்கு நீங்க உங்களுக்கு கத்தர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். And I desire the Lord must give you training that you must lend to others. ரோமர் 15ல பார்க்கும்பொழுது. When we see in book of Romans chapter 15. 26 27 வசனங்கள்ல. Verse 26 and 27. நாமதற்கு கடனாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it said that we are debtors. மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்துக்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள். இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார்கள். எப்படி? உங்களுக்கு இந்த தமிழ் வார்த்தை புரிஞ்சுதா? And can you understand this Tamil term? எருசலேமில் பரிசுத்தவான்களில் ஒரு கூட்டம் தரித்திரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். And so to make a certain contribution for the poor saints which were at Jerusalem and they were pleased to give them. இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாயும் இருக்கிறார். And also they are debtors to them to do this. அப்ப ஏழைகளுக்கு உதவி செய்கிறது என்பது ஒரு பணக்காரனுடைய கடன். And it is the debt of the rich man to help the poor. முதலாவது உங்க வீட்ல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு சோறு கொடுங்க. And first of all you have to feed the parents in your home. உங்க வீட்ல இருக்கிற மாமனார் மாமியாருக்கு dress கொடுங்க. And you have to give raiments to the father and mother in law in your home. அவங்களுக்கு தண்ணி கொடுங்க. You must give them water. அதுதான் சரியான முதல் துவக்கம். And that is the right initiation. அடுத்ததாக நீ ரோட்லயோ எங்கேயோ பார்க்கிற ஒரு ஏழ்மையானவனுக்கு ஆவியானவர் டக்குனு ஏவுவார், கொடுனு கொடுக்கணும். The spirit of God will urge you when the poor crosses the road and you must give them. இந்த சிறியருக்கு ஒருவனுக்கு எதை நீங்கள் செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். And in this poor and what you do to them and you are doing to me. அப்படினா நீ ஒருத்தன் அந்த சிறியவன் நீ இயேசுவை பார்க்க வேண்டும். If so and you have to see Jesus in him. நான் சத்தியத்துக்குள்ள அதிகமாக வராத ஒரு காலத்துல RC ஒரு ஸ்கூல்ல ஒரு புரோகிராம் போட்டாங்க. And so when I was not keen to this truth in RC school and they conducted a program. ஆண்டவர் வர்றேன்னு அந்த வீட்ல சொல்லிறாங்க. And so the Lord Jesus said I am coming to your home. இவ வீடெல்லாம் பக்காவா ரெடி பண்ணிறாங்க. And so and they have garnished their home. அது குளிர் காலங்கறதால பெட்ஷீட் அந்த பிளாங்கெட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. And so it was a winter season and so they have purchased the bedsheet and blankets. அவர் வந்தா சாப்பிடணும்னு ஒரு
ஆகாரமும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். Also, and they prepared a food when he comes, when he eats. வந்த உடனே அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி, ஜூஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறார். Also, and they got and fruits and to give them juice. ஆனா டைத்துக்கு அவர் வரல. But at the time, he did not come. ஆனா கரெக்ட் ஷார்ப் டைத்துக்கு ஒரு பிச்சக்கார வந்துட்டான். But at the particular time, a beggar came to his house. கரெக்ட் டைத்துக்கு உள்ள வந்து. And right time, he came. பயங்கர குளுரு. And so it was so cool. நடுங்குறான். And he was shivering. உதறறான். And he was shaking. எனக்கு ஏதாவது ஒரு ஷீட் இருந்தா கொடுங்க. And he says that I need some blanket or some bed sheet. இவர் ரோட்ட ரோட்ட பாக்குறாங்க. And he saw the road. என்ன யார் வந்துருவா? Because who will come now? இவர் முதல்ல வந்திருந்தாலாவது கொடுத்துட்டு இல்லன்னு சொல்லி தொலைஞ்சிரலாம். And so he was given the beginning, he said that and it was not with him. இவர் வரதுக்குள்ள யார் வந்துட்டா? இவன் குறுக்க வந்துட்டான். And before the Lord comes and he came across. இவரே பாக்குறான், வந்த மாதிரி தெரியல. வேற வழியே இல்லாம எதை கொடுத்துட்டான்? Bed sheet எடுத்து blanket எடுத்து கையில கொடுத்துட்டு அந்தால் போயிட்டார். And he looked here and there and so gave the bed sheet and he departed his house. சரி, வந்தா ஏதாவது ஜூஸ், ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பாடு கொடுத்து சூழ்நிலையை சமாளிச்சிரலாம். And thought that and we can adjust the situation, when he comes we can give him juice and other food. திருப்ப வழிய பாத்துக்கிட்டே இருக்கறான். And so he was looking onto the way. அதுக்குள்ள இன்னொரு ஆள் வந்துட்டான். And another person came. ஏதாவது மூணு நாள் நான் சாப்பிடல, ஏதாவது இருந்தா கொடுங்க. And said that for 100 days I didn't eat, if you have something give to me. இப்படி ஒரு 10 நிமிடத்துல எல்லாத்தையும் முடிங்கிட்டு போயிடுவான். எல்லாரும் வந்து பத்து நிமிடத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவான். And within 10 minutes and they will take away everything from him. எல்லாம் முடிஞ்ச உடனே. And everything will be over. அப்ப நீ வர மாட்டாரோ? Will not come today. சரி, இப்ப வந்துட்டா என்ன பண்றது? If he comes what can we do? இப்படி நீ யோசிப்பான் பாருங்க. And he used to think like this. பட்டுனு மொத்த கரண்டே ஆஃப் பண்ணிடுவாங்க. And completely and count events. அந்த புரோகிராம்ல டோட்டல் கரண்ட் ஆஃப் ஆயிடும். And the program and the total current will be on. பட்டாலு பாத்தீங்கன்னா அந்த ஆர்சி தேவாலயத்துல உச்சில ஒருத்தனை உட்கார வச்சிருப்பாங்க. அங்க மட்டும் ஃபோகஸ் கொடுத்து, இதோ மகனே நான் வந்து விட்டேன் அப்படிமா. And there was once, there will be one sitting in the pinnacle of the church, and so from there, and they will focus the light, and he says, and behold, my son have cometh. இவன் அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், என்னடா இப்படி ஒரு சிக்கல்ல இருக்கான். அப்பதான் அவர் சொல்லுவார், நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே ஓட்டிருந்து வாங்கிட்டேன், இல்லையா வந்தவெல்லாம் பிச்சைக்காரன்ல, நான் தான் வந்தேன். And he wanders around here and then, and used to see, and don't have anything to give. நீ அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்காம எனக்கு கொடுத்து என்ன இல்ல பிரயோஜனம்? And so if you're not giving to the beggar, if you give to me, there is no use. மாமனார் மாமியாருக்கு சோறு கொடுக்காம இங்க வந்து நீ தசமபாகம் கொடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். I'm telling that without feeding your father-in-law and mother-in-law, there is no use of paying tithes here. உன் சொந்த தாய் தகப்பனை பராமரிக்காம இங்க வந்து நான் காணிக்கை கொடுத்தேன், இங்க ஊழியம் செஞ்சேன்னு சண்டே ஸ்கூல் எடுத்தேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றேன். If you care not and nourish not your parents, and so there is no use of doing the ministry and paying the offerings. கண்ட சகோதரனத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? And he is not able to love his own brother it, and he is not able to see a God. Yesu sonnar enne kandavan pidavai kandan. And Jesus said, he who seen me has seen the Father. Appana oru viswasi nee paakumbodhu yara kaananu? Avanukku Kristuvai kaananu. And so if you see a believer, you must see Christ in him. Nammil ethana ver apdi udhavi seiram? And how many are helping like this? Oru naal parliament la oru West Bengal la satta sabaiyila oru aal sonna, indha Theresa-va enna seinga thorathi vidunga, iva irukkaradnala மதமாற்றம் ரொம்ப நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. And they said that in the West Bengal at legislative assembly, and so because of Mother Teresa and many are converting into religion, so please cast her away. உடனே சீஃப் மினிஸ்டர் எழுந்தார், ஓகே அனுப்பிடலாம், நம்ம நாட்டை விட்டு வெளியே அனுப்பி. And CM said that okay, let us take her away. என்ன நடந்தது? You know what happened? அவர் சொன்னா அனுப்பிடலாம். And so they will send her away. இப்ப எழும்பின இந்த சட்டசபை உறுப்பினர் என்ன செய்யணும்? நம்ம நாட்டில் இருக்கிறதான பிச்சைக்காரன், குஷ்டரோகி எல்லாரையும் கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு நினைஞ்சிக்கணும், பார்த்துக்கணும். And said that the member of the legislative assembly must care all the poor and lepers in our country. அவ்வளவுதான், அந்த எம்எல்ஏ அப்படியே தலையை கீழே போட்டான். உனக்கு இதை பார்க்க முடியலையே, நீ ஏன் அவளை பத்தி குறை சொல்றேன்? And so MLA put his heads down and said that you are not able to look after them, then why you must accuse her? புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேர் கிடக்குறான் ரோட்ல, அவங்களை கொண்டு போய் தொட்டு சுகமாக்கி அவனை தூக்கி வச்சு பராமரிச்சு பாதுகாத்து வைக்கிறதுக்குன்னு ஒரு தாய் அங்கிருந்து பிறந்து வந்திருக்கிறா, அவளை துரத்துனுங்கிற ஒன்னால அதை செய்ய முடியுமா? And there was many rejected and despised by the people, and the mother came from there, she was able to nourish them, and you are not able to do, and why can't you accuse her? அமைந்திருக்கிறது. ஒரு Dress எடுத்து கொடு. And you can take them a garments. ஒரு பிள்ளைக்கு நீ ஃபீஸ் கட்டு. Or you can pay the fees to the children. ஒரு பிள்ளைக்கு புக் வாங்கி கொடு. Or you can pay the book fees. ஆனா வெளியே சொல்ல கூடாது. But you should not tell it out.
வெளிய சொல்லலாம், உனக்கு உரிமை இருக்கு. You have rights to tell others. ஆனா சொன்னால், But if you say, நான் அதையும் சொல்லிறேன் உனக்கு. I am telling the same also. வெளிய சொல்லக்கூடாது. You should not say out. சொன்னால், If you say, நீ வெளிய சொல்லாம இருந்தா பரலோகத்துல உனக்கு பிரதிபலன். If you say not and there is reward in heaven. வெளிய சொன்னால் பூலோகத்துல பிரதிபலன். But when you say out and there is reward in the earth. பைபிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? Can you understand the Bible? எப்பொழுது ஒரு மனிதன் தான் சொன்னதை தான் செய்ததை சொல்லிவிட்டால் உங்களுக்குரிய பலனை நீங்கள் அடைந்து தீர்ந்து ஆயிற்று. And so if you are telling the things that you have done to others and you have this reward be happened. நீ செஞ்ச உதவியே சொல்லாமலே இருந்தீன்னு சொன்னா அது பரலோகத்துல அக்கவுண்டபிள் ஆகும். நீ சொன்ன நீ செய்த உதவியை சொல்லிட்டேனா உனக்கு காரோ வீடோ இல்லவிட்டா கொஞ்சம் பணமோ ஏதாவது கொடுத்து இங்கேயே நன்கொடைகளை கொடுத்து உன்னை க்ளோஸ் பண்ணிடுவாரு. And if you tell not and what you've given to others. க்ளோஸ் ஆயிடும். And if you tell not the things that are given to others and you will receive the reward in heaven, but when you say it out and the Lord will give you car and vehicle and other things and your account will be settled in the earth itself. உன்னால முடிஞ்சத நீ உதவி செஞ்சு பழக. As far as possible and what's got in your mind you must help others. அப்போஸ்தலர் 20:35 என்ன சொல்லுகிறது? Acts of the Apostles chapter 20:35 what it says. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is blessed to give more than to receive. ஒரு தேவனுடைய பிள்ளை கொடுத்து பழகணும். A child of God must practice to give to others. ஆண்டவர் சொல்றாரு வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறது பாக்கியம். And the Lord says it is more blessed to give than to receive. இந்த பாக்கியத்தை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க. You must practice his blessedness. ஆண்டவரே இன்னிலிருந்து கேளுங்க. And from today you must ask unto God. ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய கூடிய வாய்ப்பு தாங்க. Lord give me a chance to help others. உதவி செய்ய கூடிய வசதி எனக்கு தாங்க. And give me a comfortableness to help others. எனக்கு கொடுக்க கூடிய சிந்தைய கொடுங்க. And give me a mind to help others. ஒரு சிலருக்குலாம் கோடி கணக்குல இருக்கு ஆனா கொடுக்க மாட்டாங்க. Some are having crores of money but they don't have mind to give to others. ஒரு சிலருக்கு கோடி கணக்குல இருக்கு அதிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுப்பாங்க. They have crores of money but they give only little to them. மார்க் 12 அதிகாரத்துல நீங்க அதை பார்க்க முடியும். You can see in Mark chapter 12 இல்லவிட்டா லூக்கா 21 நீங்க பார்க்க முடியும். Or you can see in Luke chapter 21. அதாவது ஒருத்தர் இயேசு கிறிஸ்து காணிக்கப்பட்டி பக்கத்துல போய் உட்கார்ந்திருந்தாரா. And so one he said near the offering box of Jesus. அப்போ காணிக்கப்பட்டில ஒவ்வொருத்தரும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. And so and they were putting the money in the offering box. ஒரு குரூப் வந்து தங்கள் இருக்கிறதில் எடுத்து கொடுத்தார்கள். And so and they count and what they have and they render to them. அவங்கட்ட ரொம்ப இருந்துச்சு. And so what happened to them? அதுல இருந்து ஒரு கொஞ்சம் எடுத்து உள்ள போட்டு போயிட்டாங்க. And so they took it out and they cast it out. ஆனா அடுத்து ஒரு பெண் வந்தா And the next woman came. அவள் தன்னிடத்தில் உள்ளதையே போட்டாள். And she gave and what she had with her. எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்து அதை பாத்துட்டே இருந்தார். And Jesus saw this. இருக்கிறதுல எடுத்து கொடுக்கறதா இல்ல இருக்கிறதையே கொடுப்பதா எது பெரியது? And so which is greater and what you give to them what you have or what you have you must give completely to him. அந்த ஏழை விதவை தன் ஒரு துட்டுக்கு சமானமான அந்த இரண்டு காசை அவளுடைய ஜீவனத்துக்கு இருந்ததையே போட்டு விட்டு போனாள். And the certain poor widow and she threw a two mites and so which is make a fair thing. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கொடுக்கறோம்? And so how many are able to give like this? இல்லவிட்ட இருக்கிறதுல கொஞ்சத்தை எடுத்து கொடுத்துட்டு அது ஒரு கணக்கு முடிச்சிட்ட மாதிரி நீ போயிட்டே இருக்கலாம். And so you may settle your account by giving what you have with you. ஒரு சிலர் கூட காணிக்கை கூட அப்படி கொடுப்பாங்க. And even some of them they paid offerings like this. சரீர மாதிரி கொடுக்கிற ஆளுங்கள எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? And you have seen someone and he will give them knowingly to all. ஒரு சிலர் வெளியே தெரியாம கொடுப்பாங்க. And some they may give which is not known to others. மற்றவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த மொய் எழுதுற மாதிரி கொடுப்பாங்க. And others and they will give the money and how they are paying with terms. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு தப்பான ஒரு பழக்கம். And some are having this wrong practice. தான் கொடுக்கிற காணிக்கையை விரிச்சு கொடுக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. And some are they pay the offerings and they openly known to others. நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறேன். I have said you this. நான் சின்ன பிரதரா இருக்கும்போது. So when I was younger சின்ன அசிஸ்டன்ட் பிரதரா இருந்தேன். And I was an assistant brother. எனக்கு சீனியரா இருந்தவர் ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க. And the senior and he went out of the ministry. அப்ப அந்த வீக் சர்ச் வந்து அப்படியே அசைதுங்க. And so now it was time for the church to show. சர்ச் குழம்பி போய் இருக்குது. And the church was confused. அந்த வாரம் முழுசுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு climate. The whole week it was a different climate. அப்ப அந்த வாரம் கூட்டம் நடக்குது. That week the meeting was conducted. பாளைய எல்லாரும் காணிக்கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. And all paid offerings and departed. ஒரு பழைய விசுவாசி. An old believer. அவரு வயசானவர். He was old man. அவர்தான் முன்னால உட்காருவாரு. And he used to sit in the front line. ஏல உட்கார்ந்திருப்பாரு. And he used to sit in the front seat. கால இங்க நேரா டேபிளுக்கு நேரா தான் நீட்டிருப்பாரு. And he was stretch his hands towards my table. ஆல்டருக்கு நேரா தான் நீட்டிட்டு உட்கார்ந்திருப்பாரு. And so he used to stretch his hands towards my table. ஆல்டருக்கு நேரா நீட்டிட்டு உட்கார்ந்திருப்பாரு. And he was stretch toward the altar. அவர் வந்தார் என்னைய பார்க்க. And he came to see me. காணிக்கை உங்களிடத்தில் கொடுக்க வேண்டுமா பெரிய சிஸ்டர் இடத்தில் கொடுக்க வேண்டுமா? Should I give the offering to you or to the elder sister? எப்படி இருக்கும்? And how it would be? நான் ரொம்ப சின்ன பிரதருங்க. And I was so young at the time. எனக்கு மிஞ்சி போயிட்டா 21 வயசோ 22 வயசோ. And I was 21 to 20 years old. ட்ரெய்னிங் முடிஞ்சு அங்க போய் உட்கார்ந்திருக்கிறேன். அவர் 22 வயசு இருக்கணும். After 20 training I went to the room. அப்போ அவர் வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படினா. And he asked to whom should I give this?
பெரியகாட்ட கொடுக்கணும்னா கொடுங்க, ஏன்ட கொடுக்கணும்னாலும் கொடுங்க. And I said, and if you want to give to elder sister, you can give or you can give to me. ஒரே பேக் தான். And same bank. அவங்கட கொடுத்தாலும் எங்கட வரபோது, ஏன்ட கொடுத்தாலும் அங்க தான் போபோது. And so if you give to her, it comes to me, if you give to me, it comes to her. அப்ப நீங்களே வைத்துக்கொள்ளுங்க. And I said that you can keep this money. நான் சரியின் சொன்ன. I said, okay. படனே எடுத்தாரு. He took it. ஒரு 20 ரூபா, ஒரு 10 ரூபா. It was 20 rupees note and one. பழைய விஸ்வாசி, அவனுக்கு எப்படி இந்த ஆளு வைசான ஆளுக்கு புத்தி இப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. He was very old believer, I don't know why his thoughts went like this. அந்த 20 ரூபாயும் 10 ரூபாயும் இப்படி பிரிச்சிக்கிட்டே இப்படி வந்தார். And so he divided 10 rupee note and 20 rupee note came towards me. எனக்கு அப்ப சின்ன பிரதர்ங்கனால எனக்கு அது இந்த ஆள் நம்மள டெக்னிக்கலா ஏதோ பண்ண போறானோன்னு எனக்கு ஒன்னு புரியாம நானு அவர் கையை நீட்டி, அவர் நீட்டிட்டாரு, அது பிறகு என்ன செஞ்சாகணும்? அப்போஸ்தலர் மாறி பாதத்தில் வைத்து விட்டு போ அப்படி நான் சொல்ல முடியும்? And so can I see like apostles, you can lay on my feet and depart. அப்ப நானு அவரு வாங்கிக்கணும்னு 20 ரூபாயும் 10 ரூபாயும் இப்படி நீட்டுறாரு, நான் இப்படி கையை நீட்டிட்டேன். And he stick out his hands by giving 10 rupee note and 20 rupee note, I to stick my hands. தக்குனு அந்த அந்த காசை நான் வாங்க தொட போற நேரத்துல நீங்க அவர மாறி உள்ளே தூட்டு போற மாட்டீங்களா? And the time when I'm going to touch the notes, he said that and will also will depart like him. எப்படி இருக்கும் பாருங்க. And see how it would be. இப்ப காசை வாங்கவா தொடவா வேண்டாமா? பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நான் அப்படியே தகச்சிட்டேன். நானே சின்ன பையன், நீங்க அவர மாதிரி போயிட மாட்டீங்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார் நினைக்கிறேன், அதனால அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அப்ப நீங்களே வாங்கிக்கோங்க. And when they came near to touch the money, he said that, and will you also depart like him? And I said, until Jesus is alive, I will not depart from here. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. அப்ப இன்னைக்கு ஜனங்களுடைய காணிக்கையினுடைய அறிவு என்னங்கறத நான் क्वेश्चन இங்க கவனிங்க. காணிக்கையினுடைய அறிவு என்ன? And today, and what is the value for the paying offerings? அவங்க நினைக்கிறாங்க, இத தூக்கிட்டு அந்த 30 ரூபாய் தூக்கிட்டு, நான் 30 ரூபாய் தூக்கிட்டு திண்டிவனம் கூட போக முடியாதுன்னு சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. And already said that with this 30 rupees I cannot even cross திண்டிவனம். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, தவறான ஒரு இது, இப்படி நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்ற. And so what I am telling, they are having wrong intention, you should not pay the offerings in this manner. கொடுத்தது பிறகு அது பிறகு அக்கவுண்ட்ல யார் கணக்கு? இப்ப நீங்க வந்து காணி கொடுக்கறீங்க, இதுக்கு பிறகு நான் இதை தப்பா யூஸ் பண்ணனா நான் கணக்கு கொடுக்கணும். And so you are paying the offering, so if I am misusing it, and I must set account for it. உன் கையில இருக்கிற வரைக்கும் அது உன் காசு, இங்க வந்துட்ட பிறகு அது பிறகு யார் காசு? கடவுளுடைய காசு. Until it is in your hands, it is your money. When it comes to your hands, it is hands alone. அத நான் தவறா யூஸ் பண்ணா நான் சிங்காசனத்துக்கு முன்னால என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். And if I use wrongly, if I misuse it, and I must set account to the throne. நீங்கள் கொடுப்பது வேற ஒருவருக்கும் தெரிய கூடாது. And what you give, and it should not be known to others. அதனால தான் நான் என்ன சொல்றேன், நீ ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்றேன். And so what I insist you must give to the poor. கொடுக்கிற அந்த பழக்கத்தை நீங்கள் பிராக்டீஸ் பண்ணுங்க. And you must practice to lend to others. நீதிமொழிகள் 19:17 பார்க்கும் பொழுது, when we look into Proverbs chapter 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். And so he that lent to the poor and he was lending to God. ஏனென்றால் அவன் திருப்பி உனக்கு தர முடியாது. Because and he cannot give back. ஒரு பிச்சைக்காரனுக்கு நீ கொடுக்கற, அவன் திரும்பி தர முடியாது. And you are giving to the poor beggar and he cannot return back. ஒரு ஒண்ணு முன்ன பண்ண தெரியாதவனுக்கு நீ உதவி செய்ற, அது உனக்கு அவன் திரும்பி தர மாட்டான். And you are helping to them that you are not already, and so they cannot return the money to them. ஆனா கர்த்தர் அதனுடைய பிரதிவலனை உனக்கு திரும்ப தருவார். But the Lord will give you the reward. நீ எப்படி கொடுக்கணும்? And how you must give? இப்ப கொடுக்கறவங்களும் இருக்காங்க, ஆனா எப்படி கொடுப்பாங்க? And so there are many, they are giving, and how they give? கிள்ளி கொடுக்கறவங்க இருக்காங்க, அள்ளி கொடுக்கறவங்க இருக்காங்க. And so there are some, and they pinch and give, and there also them, they give abundantly. உங்களுக்கு எப்படி பழக்கம் இருக்கு? And so what practice you have? நீங்க எல்லாம் கிள்ளி கொடுக்கறீங்களா, அள்ளி கொடுக்கறீங்களா? Are you giving little or giving abundantly? லூக்கா 6:38 பார்க்கும் பொழுது, when we look into Luke the gospel chapter 6:38, ஆமுக்கி கூலிக்கி சரிந்து விழும்படி கொடுங்கள். And so it is said that, and for the pressed down and shake and fallen, you must give to others. ஒரு சிலர் வந்து அள்ளியும் கொடுக்க மாட்டான், கிள்ளியும் கொடுக்க மாட்டான், வாயிலேயே கொடுத்துக்கிட்டே இருப்பான். And some, and they will not give abundantly and little, and they give through their mouth. அது தான் அல்வா கொடுத்தான் சொல்வாங்க. எம் அதாவது வாயிலே அது பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணி இத பார்த்தா நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், ஆலயம் காணும், ஓடி போடுவோம். I will do this here and this and that and they tell through mouth, but they will never do anything and they will disappear. அதாவது இப்படியும் பிராக்டீஸ்ல ஒரு சிலர் இருக்கிறாங்கன்னு சொல்றேன். And so I'm telling that there are some in this practice. யாக்கோபு 2:15-16 பார்க்கும் பொழுது, when we look into James chapter 2:15-16, இப்படி ஒரு group அங்க இருந்ததாக யாக்கோபு சொல்கிறார். And so James is telling, and there was such a group. உங்களில் ஒருவன் வஸ்திரமோ இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது,
If there among you, there is no raiments and no food. நீங்கள் அவர்களை பார்த்து. And looking into them. நீங்கள் சமாதானத்தோடு போங்க. And you must go with peace. சாப்பிட்டு போங்க. And must eat and depart. உங்களுக்கு அதை வாங்கிட்டு போங்க, இதை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, ஆனா சாப்பாடே குடுக்கிறதுல, எப்படி இருக்கும்? And seeing that you get this and that, but they will not feed them. பசி ஆறுங்கள் என்று சொல்லியும், அவனுக்கு ஒன்றும் கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் என்ன? And so if they see that I am hungry, if they do not nothing, and so what is the use for them? எப்படி? சாப்பிட்டு போங்கங்கிறது, அந்த அம்மாங்க சாப்பாடே போங்கிருக்காது, எப்படி இருக்கும்? And they used to say and eat and depart and they will never go on the rise. கரெக்டா சாப்பாட்டு நேரத்துல வந்தாங்க, அப்படின்னு கிச்சன்லிருந்து சொல்றது, இங்க வந்து உக்காந்தவனு கேக்கும், அதுபிறகு அவன் சாப்பிடுவானா? And so you used to say that. அவன் மனுஷனே இல்ல, ஓடியே விடுவான். And so you used to say that a right time when you're eating has come and so you'll be hearing this and he'll depart. அதுபிறகு அவன் சாப்பிடாதவனும் சாப்பிட்டேன்னு சொல்லிருவான். Then after he who eat not sees that I have eaten. அப்படிதான் இன்னைக்கு அனேக குடும்பங்கள்ல நடக்குது. So many families are in this practice. இது இவங்கள்லா யாக்கோபுல உள்ளவங்க சொல்லப்பட்டது யார்னா, இவங்க வித்தியாசமான ஒரு கூட்டத்தார். And so what it is said in the James epistle and they are different group. பசி ஆறுங்கள் என்று சொல்லுவார்கள், ஆனால் அவர்கள் ஒன்றுமே கொடுக்கமாட்டார். And so they say that and if he hungry but they will not provide anything. ஒன்னியோவான் மூனாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, ஒன்னியோவான் மூன்று, நான் கேக்கலை உனக்கு, ஒன்றியோவான் மூன்று பதினேழு. First John chapter 3 verse 17. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there? ஒருவன் இவ்வளக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? வசதி வாய்ப்பு உனக்கு இருக்கு, ஆனா உன் சகோதரன் குறைச்சல் உள்ளவன் என்று கண்டு அவனுக்கு உன் இருதயத்தை அடைச்சுகிட்டேனா, உனக்கு தேவ அன்பு எப்படி நிலைநிற்கும்? And but whosoever the world's good and see this brother have need and setteth up his bubbles and so how the love of God will dwell in him. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கொடுக்கும் சிந்தை இல்லையோ, அவனுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? And so when the man is not having the mind to give to others and his heart was shut. இருதயம் அடைக்கப்பட்டவர்கள் வாயில தான் கொடுப்பாங்களே தவிர கையில கொடுக்க மாட்டார்கள். The hearts were shut and they will not give through their hands but they give only through their mouth. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? But what the Lord is doing? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? If they ask for bread will he give him stone? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? If they ask for fish will they give them snake? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? If they give for ask and eggs will they give scorpion? தாம் பிள்ளை அப்பத்தை கேட்டா ஒருத்தன் ஒரு தகப்பன் போய் பிள்ளை என்னடா சாப்பிடுன்னு சொல்லி கல்லை கொடுப்பானா? இந்த தகப்பனா கொடுப்பானா? So will any father will provide like this? அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க அப்படி கொடுக்க, நீங்க பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது என்று இயேசு கேக்குறார். And Jesus asked an evil person when you have mind to give them a good things. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் கொடுக்கறவளா இருக்கோம்? Today how many are able to give to others? தாவீது வனாந்தரத்துல சுற்றி கொண்டிருந்தான். And David and he roamed around the wilderness. அவனுக்கு ஒரு நேர சாப்பாடே கிடைக்கலங்க. And he did not even got a one day meal. உடனே அவன் என்ன பண்ணா? And so what he did? அவனுக்கு கொஞ்சம் கறி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. And he had a desire to have some meat. உடனே நாபால்ட்ட ஆள் அனுப்புறான். And so he sent a person to Nabal. நாபால்ட்ட வாலிபர்களை அனுப்பி. And so he sent hangmen to Nabal. கையில எது கிடைக்குதோ அது கொஞ்சம் கொடுத்து விடுங்க அப்படின்னு கேக்குற. And he said that and what you get in your hands you please give to them. அது ஒரு பிச்சை கேக்குற மாதிரி தான் வெச்சுக்கங்க. It is also like practice of asking begging to others. 1 சாமுவேல் 25 ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, when we look into 1 Samuel chapter 25, அவங்க வந்து இவனை வாழ்த்துறாங்க, பயங்கரமா வாழ்த்துறாங்க. And so and they came and they greeted him. நல்ல வாழ்த்தி அவன் உங்க கைக்கு உதவுவதை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். And so greeted him saying that and what is in your hands you please lend us. ஆனா அவன் நடந்தது என்ன? But you know what happened? அவன் கொடுக்கிற 11 ஆம் வசனத்துல, நான் எப்படி கொடுப்பேன், வெளியே போ, எல்லாத்தையும் துரத்தி விட்டாங்க. And said that how can I give you and they have chased them out. நடந்தது என்ன? And what happened? அவனுடைய இருதயம் கல்லாய் போனது. His heart turned into stone. அவன் செத்து போனான். And he died. கொடுக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீ கொடுத்துறணும். When you give a chance to give you must give to others. இல்லனா உன் இருதயம் கல் மாதிரி மாறிடும். Oh your heart will turn into stone. இன்னைக்கு அநேகருடைய இருதயம் கல்லா தான் இருக்கு. And so many of the hearts like are like a stone. அதனால அவங்களுக்கு கொடுக்கிற அந்த சிந்தையே கிடையாது. And so they don't have mind to give or lend to others. ஆனபடியால் நாம் இந்த நாட்கள்ல கொடுக்கும் சிந்தையை கேளுங்கள். And so we must ask God to give us a mind to give others. கொடுக்கும் வசதியே கேளுங்கள். Also we must ask for the Lord to give us the riches to give others. ஆண்டவரே எனக்கு பணம் வசதி தாங்க, எதுக்கு நல்லா நான் கார்ல போயிட்டு நல்லா ஊர் சுத்தணும், நல்ல ஏழைகளுக்கு உதவி செய்ய, அப்படி கேளு, கர்த்தர் நிச்சயம் தருவார். And give me the abundance of money and so not to roam around here and there but to give to the poor and to give alms and the Lord will give you money. யாருக்கும் தெரியாம நான் நாலு பிள்ளைகளை படிக்க வைக்கணும். And I have to unknowingly to others I must educate the children. ஏழைகளுக்கு நான் dress வாங்கி கொடுக்கணும். And I must get the right garments to the poor. அப்படி நீங்க ஒரு ஆசை படுங்க, கர்த்தர் உன் தொழிலை
நூரத்தனையாய் ஆசிரிப்பதுகான் நான் ஜபிகிற. And desire like this and I'll pray and the Lord must bless your business in hundredfold. கோடாகோடியாய் பெருகுமுடியாக ஜபிக்கலாம். And let me pray the Lord bless you thousands of millions. ஒரு பாஸ்டர் இருந்தாரே. And there was one pastor. பாஸ்டர்னு சீப் பாஸ்டர்தா. A chief pastor. ஒரு குடிகாரன் வந்து டெய்லி காசு காப்பான். And so a drunkard asked a money from every day. டெய்லி வந்துருவானா கரெக்டா. And every day he come and meet the pastor. அவன் வந்தவனே இவரும் குடுத்துருவாரா. And so when he comes he also give the money. இந்த அசிஸ்டன்ட் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பானு. And so the assistant used to watch this. அவன் பாத்தீங்கன்னா கரெக்டா வாங்கிட்டு போய் டாஸ்மாக்ல போய் நிப்பா. And so getting this money and straightly he will go to Tasma. And he go to the wine shop. இது டெய்லி நடக்குது. And this was happened every day. ஒரு நாள் இந்த அசிஸ்டன்ட் வந்து சொன்னாரு, பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா இவன் பிச்சக்காரன் கிடையாது குடிகாரன். And one day the assistant said and he's not a beggar and he's a drunkard. இவன் பிச்சை எடுக்கிறது எதுக்கல்ல சாப்பாட்டுக்கல்ல எதுக்காக குடிக்கிறதுக்காக பிச்சை எடுக்கறா. The reason for begging is not to get filled but to drink wine. நம்மளே விசுவாசத்துல போராடிட்டு இருக்கோம். So we are striving for faith. டெய்லி ஃபெய்தம்க்கு காசு கொடுக்கிறதுக்கே கையில இல்ல. And we don't have money even to give to faithom. நீங்க வாட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு டபக்குன்னு எடுத்து கையில கொடுத்துறீங்க. So when he comes immediately and you are giving money to him. அவர் அமைதியா இருந்துட்டார். And அடுத்த நாள் வந்துட்டார். And he came next day. அப்ப இவங்க நினைச்சாங்க இன்னைக்கு என்ன செய்ய மாட்டாரு கொடுக்க மாட்டார். And said that and he will not give today. அவன் வந்த உடனே இவர் கொடுத்து விட்டார். And when he came back and he gave the money to him. இவனுக்கு என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளவு சொல்லியும் கூட புத்தி வரலையே பாஸ்டருக்கு. And so he said that and he is not understanding and what to will say he was not obeying. அவன் திரும்பவும் குடிக்கி போட்டான். And again he plucked the hands. இவருக்கு ரொம்ப இவங்களுக்கு எல்லாம் பயங்கர துக்கம் இந்த ஆளு இனிமே வர உள்ள விட கூடாது. And so they all grieved a lot because we should not allow this person to come inside. பாஸ்டருக்கு நேரா சும்மா இரு நீ விட்டு அவனை டிஸ்டர்ப பண்ணாத. And pastor said you keep silent don't disturb him. ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவர் ரட்சிக்கப்பட்டாங்க. After a month he got saved. எங்க வந்துட்டான் கூட்டத்துக்கு வந்துட்டான். He came to the meeting. மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கான். He was sat on the meeting. பாஸ்டர் சொன்னாரு பாத்தியா. Pastor said see him. கொடுத்த காசு என்ன பண்ணுது பாரு. And see the money which was given what is doing now. எழுக்குதா அவனே. And so with him. நீங்க எல்லாம் குடிகாரன்னு சொன்னீங்க. And you said he is a drunk. நான் குடிக்கணும்ங்கற மைண்ட்ல அவனுக்கு கொடுக்கல எதுக்கு தான் கொடுத்திருக்கேன் அவனை இழுக்கணும்ங்கற மைண்ட்ல தான் கொடுத்திருக்கேன். I didn't give the money to him. And I had a mind that he must come inside and so now he came inside the hall. நீ கொடுக்கிற மைண்ட் தான் பொறுத்து இருக்கு. And so you must have the mind to lend others. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்படி கிருபை இருக்குன்னு எனக்கு தெரியல. I don't know how many are having this grace. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. You must help the poor. குறிப்பாக விசுவாசிகளுக்கு உதவி செய்யுங்க. And especially you must help the believers. ஆனா வெளியே சொல்ல கூடாது. But you should not reveal out. என்னால வெளியே சொல்லாம இருக்க முடியாதுன்னா நீ உதவி செய்யவே கூடாது. If you say that I cannot reveal out then so you should not help others. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி உதவி செய்யக்கூடிய சிந்தையில நாம் இருக்கிறோம். Today how many are having this mind to help others? 2 கொரிந்தியர் 9 அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் பொழுது. When you look at the 2 Corinthians chapter 9 verse 9. நீ கொடுத்தால் அது உனக்கு நீதியாக எண்ணப்படும். So when you give it is counted as righteousness. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாக. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். As it is written he has dispersed abroad and given to the poor the righteousness remaineth forever. நாம வந்து பொருட்களை மட்டுமல்ல ஜீவனையே கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். And we are bound to give not only things and materials also life. ஒரு விசுவாசிக்காக நீ உயிரையே கொடுக்கலாம். And you must give your life even for the sake of the believers. அவனுக்காக உபவாசம் எடுக்கலாம். And you can take fasting for them. அவனுக்காக போய் ஹெல்ப் பண்ணலாம். You can help the poor believer. அவனுக்காக நீ முழங்கால நிக்கலாம். You can stand on knees for him. அவனுக்காக நீ விழித்திருந்து போராடலாம். You can watch and pray for him. இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். And Jesus gave his life for us. யோவான் 3:16 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். And we know in John the Gospel chapter 3 verse 16. நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்கு இவ்வளவாயும் தன்னுடைய குமாரனை தந்தருளினார் அவரோ தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். For God so loved the world and gave his begotten son and so we should believe in him should not perish but have everlasting life. யோவான் 13:37 ஐ பாருங்கள். Look unto John chapter 13 verse 37. யோவான் 13:37. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இது பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை. And this is a word said by Peter. இயேசுவுக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். He said that I'll leave my life even for the sake of Jesus. அதுதான் உண்மையான அன்பு. And that is a true love. உண்மையான அன்பு வந்து பொருள் மட்டுமல்ல உயிரை கூட கொடுக்கும். The true love means it's not only materials and things and you are able to give even your life. யோவான் 15:13. John chapter 15 verse 13. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிய அன்பு கிடையாது. And so the greater love that no man have this giving life. ஜீவனை கொடுக்கிறதுனா நீ போய் அவனுக்காக சிலுவையை சுமக்கிறதல்ல அவனுக்காக போய் நீ அடிக்கப்படுறதல்ல அவனுக்கு நீ உதவி செய்யறதுதான் ஜீவனை கொடுக்கிறது. Giving life doesn't matter you must bear the cross or give something to others and you must give penance. ஒரு ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது அதுதான் ஜீவன். And if there is no food for them when you are giving them food then that is life. ஒருவேளை அது சத்ருவா கூட இருக்கலாம். And they may be your enemies.
Bible என்ன சொல்லுகிறது? What the Bible says? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு. And if your enemy is hungry, you must give them food. உன் சத்துரு தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்தை தீர்த்துவிடு. And if your enemy is thirst, and you must quench their thirst. இது எழுத்தின் பிரகாரமான ஒரு உதவி. நான் இவ்வளவு நேரம் பேசுனது அதுதான் பேசுனேன். And this is a literal help. This is what I am speaking till now. இரண்டாவது. Secondly, கொடுத்தலுடைய இரண்டாவது பகுதி. பிச்சை கொடுத்தலுடைய இரண்டாவது பகுதி. The second part of lending or giving alms. மத்தேயு 10 அதிகாரம் 8 வசனம். Matthew chapter 10 verse 8. எழுத்தின் பிரகாரமாக மாத்திரம் உதவி செய்யிறது அல்ல, இரண்டாவது ஒரு பகுதி இருக்கிறது. And not only helping literally, and there is another part. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் பெற்ற நீ இலவசனா, அதனுடைய பேர் என்ன? பிச்சைதாங்க அது. And you have received freely, and you must. தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய தமிழ் கண்டுபிடிச்சிருக்காங்க. And so in Tamil Nadu, and they have come, it's a new Tamil. இலவசம் மிக்ஸி தான் ஓடிட்டு இருந்துச்சு, இப்ப விலையில்லா மிக்ஸியா. அது கொஞ்சம் டெக்னிக்கலான வேர்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, பிச்சைதான் அது. And so it is priceless, and so they have used the same term at this beginning. அப்படிதானே, கரெக்ட் தானே? Is it right or not? இப்போ இங்கே சொல்லி இருக்கிறது, இயேசு சொல்றாரு, நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், என்னது? குணமாக்கும் சக்தி, அபிஷேகம், கிருபை, வல்லமை, சுவிசேஷம், இவைகள் எல்லாம் உனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. And Jesus said that, and you have received freely, and the gift of healing others, casting of the demons. ரட்சிப்பு உனக்கு இலவசமாய் கிடைத்தது. Salvation you have received freely. தாளந்துகள் உனக்கு இலவசமாய் கிடைத்தது. And you have received the talents freely. வரங்கள் கிருபைகள் உனக்கு இலவசமாய் கிடைத்தது. And you have received the gifts and talents freely. நல்ல விசுவாசம், பரிசுத்த ஜீவியம் உனக்கு இலவசமாய் கிடைத்தது. And good faith and holiness you have received freely. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் உனக்கு இலவசமாய் கிடைத்தது. And you have received the inheritance to be the partakers of the saints of God. இதை நீ இலவசமாய் கொடுக்கணும். And you have to give this freely to others. எப்படி ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியாமல் ஒரு சில விசுவாசிகள் இருக்கிறார்களோ, அதுபோல ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டதோடு தன்னுடைய ரட்சிப்போடு நிறுத்திட்டாங்க, மற்றவருடைய ரட்சிப்புக்காக ஒரு கல் கூட எடுத்து வைக்கல. How some of the believers are not able to help the poor and for the work of the salvation of others, and they did not even take a single step for them. இந்த வேலூர்ல ரட்சிக்கப்படுறதுக்காக, வேலூர் ரட்சிக்கப்படுறதுக்காக எத்தனை பேர் டெய்லி ஜெபிக்கிறீங்க? And for the salvation of Velur, and how many are praying every day? கை வைத்துங்க பார்க்கலாம். Lift up your hands. ஏய், நான் சொன்னது தமிழ் புரிஞ்சிட்டு கை வைக்கணும், சும்மா இந்த மாலங்கள அந்த கும்பல்ல கை வைக்கிறது. இது கேட்கிற கேள்வி ஷார்ப்பான க்வெஸ்சன், நல்லா புரிஞ்சுக்கிட்டு கை வைக்கணும். And so this is a sharp question, understanding the question you rise up. வேலூரின் ரட்சிப்புக்காக டெய்லி ஜெபிக்கிறவங்க கை வைத்துங்க. And these are praying for the Velur salvation, please lift up your hands. ஒருவேளை இதுவரைக்கும் அப்படி ஜெபிக்கலனா இனிமே ஜெபிங்க. And so perhaps if you not prayed till now, you must pray from today. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். And you thought it have received, let the whole world receive. உனக்கு கிடைச்ச அந்த இலவச ரட்சிப்பை இலவசமா நீ மற்றவனுக்கு சொல்லணும், கொடுக்கணும். The free salvation that you have received, and you must give freely and must tell to others freely. ஒருவேளை உனக்கு குணமாக்கும் கிருபையை கொடுத்திருப்பாரு. And so sometime the Lord has given you grace to heal others. நீ வியாதியஸ்தருக்கு ஜெபிச்சு சுகத்தை வாங்கி தரணும். And you must pray for the sick and must give them healing. பிசாசுகளை துரத்துகிற ஒரு gift உனக்கு இருக்கும். And you may have the gift to cast out the demons. பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டவங்களுக்கு நீ ஜெபிச்சு விடுதலை வாங்கி கொடுக்கணும். And you must pray for them that are entangled in the bindings of the devil. தீர்க்கதரிசன வரங்கள் உனக்கு இருக்கும். And you may have the gift of prophesying. நீ ஜெபிச்சு ஆலோசனை இல்லாதவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நீ கொடுக்கணும். You must pray and they that are without counsel, and you must get the counsel of God and give them. அதனால தான் மரித்தோரை எழுப்புங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். And so it is said that heal the sick and clean the lepers and raise the dead and cast out the devils, and so he have received freely and was listened to them. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்றேன். And today I tell you the truth. நீ தருத்திரத்துல வந்தா, and if you come in a poverty, கர்த்தர் இந்த இடத்துல உன்னை ஐஸ்வர்யவானாய் மாத்துவார். The Lord will make you rich in this place. விசுவாசின் பிடியில நீ வந்தா, and if you come with the possessed by demons, விசுவாசின் பிடியில அகப்பட்டவர்களை விடுதலையாக்க கூடிய சக்தியை உனக்கு தருவார். The Lord will give you power to deliver them that are bound by the devils. வியாதியின் போராட்டத்துல நீ வந்தா, கர்த்தர் உனக்கு வியாதியஸ்தரை குணமாக்க கூடிய வரத்தை கொடுப்பார். ஏனா உனக்கு அந்த வியாதியின் வேதனை உனக்கு தான் தெரியும். So when you come with a sick person, and so the Lord will give you the power to heal the sick. TGS தினகரன்ட ஒருத்தர் கேட்டார். And to brother Jesus, no one asked like this. எந்த வியாதியே சொன்னாலும் உடனே ஓன்னு அழுதுறீங்களே அங்கிள், அது எப்படி அங்கிள் உங்களுக்கு இப்படி டபால்னு கண்ணீர் வருது? And so uncle, how you are able to shed tears immediately when they are telling about some sickness? எப்படி படக்குன்னு கண்ணீர் விட்டுறீங்க, ஓன்னு அப்படியே அப்படியே சோகமா மாறிடுறீங்களே? And so how you are change your sad countenance and immediately you are shedding your drops. அப்ப அவர் சொன்னாரா, and said, என்னைய இந்த ஊழியத்துக்கு ட்ரெய்னிங் கொண்டு வர்றதுக்கு முன்னால எல்லா வியாதியிலையும் கொண்டு போய் அவ்வளவுத்திலையும் நான் ஒரு பாடு பட்டுட்டேன், அதனால அந்த பாடு என்னன்னு எனக்கு என்ன செய்யும் தெரியும். பல்லு வலின்னு ஒருத்தன் சொன்னான்னா, அப்படியா சோத்திரம் ஜெபிக்கிறேன், போயிட்டு வாங்க பல்லு வலி சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் பட்டிருக்கேன், அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான். அந்த
அதை நினைச்ச உடனே எனக்கு என்ன வந்துரும்? அந்த மனதுருக்கத்தின் ஆவி உள்ள வரும். And before training or giving training in this ministry, I have gone through all the sufferings and sickness in my life. And so if one says about the sufferings, I will remember the pain which I suffered and so I will get the compassionate heart. உனக்கு கொடுத்த கிருபைகள் வரங்களை நீ இலவசமாய் மற்றவர்களுக்கு உனக்குள்ளிருந்த அந்த சக்தியை புறப்பட வைக்கணும். இயேசு சொல்றார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிற. நீ ஹாஸ்பிடல்ல போய் ஜெபம் பண்ணு, உனக்குள்ளிருந்து வல்லமை புறப்பட்டதை நீ உணரணும். And Jesus said that and I feel that and some proceed out of me. And so when you are praying in the hospital, the power must proceed out of you to heal them. மற்றவனுக்கு போய் நீ சுகத்தை கொடுக்கணும். And you must give healing to others. நீ போய் சொல்ல, எனக்கு கேன்சர் இருந்துச்சு, எனக்கு சுகமாச்சு. நீ கேன்சர் வந்து அதுல சுகமா இருந்தா நீ போய் சொல்ல முடியும். உனக்கு அப்படி இல்லைன்னா என்ன சொல்ல முடியும்? And you must tell them, I was affected by this cancer disease and believe on him and you shall be healed. நீ புறஜாதிகளுக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும். You must give light to the Gentiles. மத்தேயு 5 அதிகாரம் 15 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Matthew chapter 5 verse 15. மத்தேயு 5:15. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். And it shall give light to them that in the house. அது விளக்க கொளுத்தி நீ வந்து உனக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பின் தீவட்டியை கொளுத்து. And so you have to light up the lamp and you have to light up the lamp the salvation. நீ போய் அதை சொல்லு. And you must proclaim them. இயேசுவை சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? And why do you feel shy and ashamed to tell about Jesus? ரட்சிக்கப்பட்டேன் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? And why do you feel ashamed to tell that you are saved? இயேசுவை என் தெய்வன் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? And why do you feel ashamed that Jesus is a true God? நீ கொடு. Give. ரட்சிப்பை கொடு. Give them salvation. நான் இவ்வளவு நேரம் சொன்னது பொருள் கொடு, ஃபீஸ் கொடு, பணம் கொடு, டிரஸ் கொடுன்னு சொன்னேன். இது வந்து எழுத்தின் பிரகாரமானது. And so till now I said the literal things and give the money and dress and pay the fees. ஆவிக்குரிய விசுவாசி, ஆவிக்குரிய ஊழியன் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு விசுவாசத்தை கொடுக்கணும். A spiritual believer and he must feed and the faith to others. நீங்க யோபு 42 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, When we look on the Job chapter 42, ஒரு காலத்துல யோபு எல்லாவத்தையும் இழந்துட்டான். One point of time and Job lost everything. அவனை பார்த்தாங்க. And they saw him. அழுதாங்க. And they cried. துக்கப்பட்டாங்க. And they grieved. அதுக்கு பிறகு அவங்கவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. Then after and they looked after their business. இன்னும் ஒரு கூட்டத்தார் அப்படி இல்ல. But another group was not like this. நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிற. And you committed mistake. கர்த்தர் உன்னை நியாயம் தீர்த்திருக்கிறாரு. And the Lord has judged you. இப்படி சொல்லி அவனை புண்படுத்துனாங்க. And seeing this they wounded him. இந்த ரெண்டும் தான் அவனுக்கு நடந்துட்டே இருந்துச்சு. அதனால அவன் புலம்பி 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 40 அதிகாரம் தாண்டிட்டான். And this too happened in his life and so by lamenting he crossed 40 chapters. ஆனா 42 அதிகாரத்துல வரும்பொழுது, But when he came to the 42nd chapter, அவனுடைய நண்பர்கள், And his friends, அறிமுகமானவர்கள், acquaintances, அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும், And his family members, அவனுக்கு என்ன கொடுத்தாங்க? And what they gave him? ஆளுக்கு ஒரு பொன் காசு கொடுத்தார்கள். And so they all given a gold coin to him. வாசியுங்க 42:11. அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். என்ன கொடுத்துட்டு போனாங்க? அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும், தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும். நீ ஒருத்தனை போய் பார்த்துட்டு எந்த ஆஸ்பத்திரி போகிறீங்க, நல்ல ஆஸ்பத்திரி பார்த்து போங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ என்ன கொடுத்துட்டு வந்துட்ட? களிமண் அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டேன்னு அர்த்தம். And looking into a person if they are sick, when you see that and which hospital you're going to take, நான் உனக்காக ஜெபம் பண்றேன். And so I'm praying for you. நான் முழங்கால நிப்பேன். I will stand on knees. நான் உபவாசம் போடுறேன். I will take fast. கர்த்தருனே குணமாக்கிடுவாரு. And the Lord will heal you. அப்படின்னு நீ என்னத்தை கொடுத்துட்டு வர? And so what you are giving them? விசுவாசமாகிய பொன்னை கொடுத்து விட்டு வருகிறார். And you are giving them faith, go to them. நீ அவனை பார்த்து விசுவாசத்தை ஃபீட் பண்ணிட்டு வரணும். And you must go and feed faith to them. நான் ஃபேத்தோம்ல ஒரு விசுவாசியை வச்சு கவனிச்சிட்டு இருந்தேன். And so I looked after a believer in my faith home. அப்ப பழைய விசுவாசி ஒருத்தர் வந்து அவன்கிட்ட பேசிட்டு போயிட்டாரு. And an old believer and spoke with him and departed. அப்ப நான் இவனை கூப்பிட்டேன், என்ன வந்தாரே என்ன சொன்னாரு? I asked him and what he said to you? உன்னை யார் இங்க வர சொன்னான்னு சொன்னாரு. And he said that and who asked you to come here? நான் வந்து ஊழியம் செஞ்சது ஒரு குப்பத்துல. And so I was ministered in a slum area. குப்பம் அதாவது மீனவரி ஏரியா. And so it was a fisherman area. அதுல ஒரு குப்பத்துல உள்ள ஒரு ஆள் சுகம் இல்லாம போயிட்டான். And so one who was in the slum and he got sick. அவன் ஃபேத்தோம் வந்திருக்கான். He came to faith home. அவனுக்கு நாங்க ஜெபிச்சிட்டு இருக்கோம். And so we were praying for him. பழைய விசுவாசி ஒருத்தர் அவனை பார்க்க வந்தாரு. And one old believer came to meet him. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவர் போயிட்டாருங்க. And so speaking for a little time he departed. அவன் வந்தாரு, என்ன பேசிட்டு இருந்தாரு, இவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்களே. And I asked and you were interestingly speaking and what he spoke to you? சுகம் இல்லனா ஊழியக்காரங்கிட்ட சொல்லி விடணும், ஃபேத்தோம்ல வந்து படுக்க கூடாது. And he said that and if you are not feeling well and you must inform the servants of God and depart and you should not stay in faith home. இப்போ இங்க வந்து படுத்ததனால உன்னால எங்க போக முடியல?
hospital pomidiyala. And you stayed here, so you are not able to attend the hospital. Ipan ni neera porapputtu veetukku poidu, apri udi anga poidu, bypassla poidu, abringara. And he said that straightly you go home and you go bypass to hospital. Ivan vandu ponnavaranathu kodutara, enna kodutara, avantay irukkaradhum pudingidupida. And so what he. Peethamana sohomagun irundichu paranga, andha aragora viswasa, adhey ivan pudingitthalipida. And so, and he have plucked down the gold, the faith from him and also the faith prince. Ni ennatthi kodukkara. And what you are entering. Onakkayam varan kodutara. And why the Lord have given you the gifts. Vallamay kodutara. And why the Lord have given talents. Onakkayam adigaram kodutara. And why the Lord gave you power. Pisasai thurathara adigaramu, vyadiyastare gunamakka adigaramu, kirubiyum, vallamayum, abishayakamun, jabaviyum, onakkay edhu kodutara. And why the Lord have given you the power and authority to cast out the demons, to pray for the sick and the gifts and talents and graces. Ivagalallam ilavasamai kodukappattadu. And these are given freely to you. Ivagalai ilavasamai nee enna seyano, mattavunukku kodukkano. And you must give freely to others. Adhalathan thirkadarisana uuliyathila kaasu vangakudada. And so, and you should not receive money for prophets. Gunamakkum uuliyathila kaasu vangakudada. And you should not get money in the gift of healing others. Adhalathan namu uuliyathila kaasukku mukkiyathum kodukkaradhukka, kodukkaradilla, yeah? Adhilla epri kadachidhe? Epri kadachidhe? Ilavasamaa kadachidhe, nee epri than kodukkunun choliirukke? Ilavasamaa than nee kodukkunun choliirukke. And so we are not giving importance to receiving the money and we have received freely and must give others freely. Samivathil oru urula nandhadu. And recently a thing happened in a place. Oru viswasi vandu koncham abri asenjitaadu. And one believer and he was shook. Ongakka, ongavitla edho irukkun soltan. And said that and something was in your family. Namu uuliyathu vittu pona oral. And he was departed from our ministry. Avan ipa tholil pannikittukkara ennaadana, ovur viswasi vittlayum poi, palaya viswasiyalu avangal, ongavitla edho irukkungradu. Odane avarku kuttu varadukku car anupunno, avarku jebikidukku saapattukku aalu ready pannano, avarku kondu kondu varadukku oru vandi varano, ellam set pannano, avarku fees ipo. And now his business is and going unto the believer's house saying that and something is in your family, in your house. And so to take him, he must take a car and must feed the food and to them and so they have to pay the fees. Thondi edutthaa, bommay edutthaa, adukki ivlo kaas. And so they dig the doll and this much money should be given to him. Thondi edutthaa ivlo kaas, avare vachyadathilandhi edutthaa, adukki vera kaas. And if they dig it out and this is a certain amount and where they place in the place where they have and this amount. Idhu Madurai irukkumbodhu nandha sambhavam. So this happened when I was at Madurai. Adhila oru viswasi koduthu koduthu, anjilachiravaki koduthu kuduthukkaga. And so one believer and he gave money till 5 lakhs. Kadaisila avan butti appanam thirinchidunga. And finally and he got understanding. Adhu oru periya prachinayidchi. And that become a great problem. Indha tholil senjitturukkaravan, pinmari pona uuliyakara, idhukku support vandu main viswasi. And one who was doing this business and he was a backslider servant of God and he was supporting was a believer. Yamandavano oru super viswasi da. And so he would receive also a good believer. Ella panjayati yantada vandichiga. And so finally this matter came to me. Naapo Keralaaliyae engiyo meeting mudichu vandukittukkara, Bangalore meeting mudichu naan Madurai porapputtu poikittukkara, prachana vandukitte irukku. Angarundhe order koduthan, sabai vittu thookirun sol. After the Bangalore meeting was over, I am returning back. Avan inime sabaiyil varakudada. And I said that he should not come anymore to the church. Avanukku raabojanam kedaadu. And there is no communion to him. Enna avan kuttu vandha pathingala, pinmari pona avan kondu vandu vittu, panjilachiruva, ivan kakkara manjilachiruva, ivan kudupana. And he took the backslid man and here will he give 5 lakhs to him? Indha business la sabaiyil avada. And so this business will not work up in the church. You must bend your knees. Nee mulangal podu. And you must kneel down. Unne sutthikiri. You must sanctify yourself. Andhavu nokki koopidu. And you must go unto God. Directa unne vidudhalakkuvar. And God will directly deliver you. Adha vittu ipri kaasukku manathukku aasapetti, epdiyadu engayadu poi ulundraringa. And leaving this and lusting the money and you should not fall after the things. Ondre porul sagaya. And one things and you must help through the things. Rendavadu kirubai varangal abishayakathai veithu, nee mattavangalukku kodukkano. And secondly by your grace, gifts and talents you must give to others. Unne kondu anegara rachikkumudiyaga. And to the Lord have saved you to save many through you. Unne manushane pidikkiravalai maathumudiyaga kathar sabaiyil kondu vandha. And the Lord took you to the church to make you the catchers of men. Ivlo nera naan sonnadu, en time mudinjiruchu, pichai koduthal. My time was over and giving alms. Shorta pichai edukkaradhukku naan lineukku vara. And shortly let us see the points and how to take it. Neenga pichai kodukaporingala, edukaporingala, nee ipa paakapora. And let me see, are you going to give alms or going to beg? 109 sangeetham 10th vasanathai paarkumbulathu. When we look into Psalm 109 verse 10. Andha sangeetathin thovakkathilirundhe thunmarkkaralai patti solapattirukkara. And so from the initial stage of the song and it said about the wicked one. Thunmarkkunudaiya pillaigal pichai edukkum. And so the wicked one's children and they beg. Petroral remba gavana markkunu. And parents should be very careful. Neenga nallarundhaadha, onga pillainga nallarukku. So only when you are good and your children will be good. Neenga needi senjingana, andha needin pradipalan onga sandhadiki kadaikku. And if you do righteousness and the reward of the righteousness will be to the generations. Punniya senjina, andha pradipalan onga pillaigal kadaikku. And so when you are doing good things to others and the reward for your children. Nee veer, nee veer. You are root. Veer parisuthamai irundhal, kelaygalum
parishutthamaayirukku. If the root is holy, the branches also will be holy. Neenga deivigama arundha, onga sandhadi deivigama maar. If you are divine, your generations will become divine. Nee dunmarkana arundha, om pilligal varungalathila pichayedukumendru Bible solukkara. If you are wicked, the Bible says, and your generations will beg. Neerimuligal 20 madhigaram 4vasanaate parkumbulathu. When we look into Proverbs chapter 20 verse 4. Anga enna solapotturukkara. And what it is said there? Somberi arupula poi pichayeduthaala onakkun onnun kadaikkaadu. And so it is said that, and sluggard even he go to harvest and he will receive nothing. Daivuseydu ningal somberi thanathu vittuvidunga. And you have to lose your slothfulness. Thookam, prasangangakamon thookam, veetliin thookam, ellanerathlin thookam, abidu oru practice oru silarukkara. And some are having the practice all the time, they sleep even when they hear the sermon, when they work at house. Somberi thanathu ningal varatunga. And you have to take away your idleness. Somberi thano endha manushinukulla irukko, avan valkay selikkaadu. And there there is slothfulness in the person and his life will not prosper. Somberi enna vandra? And what does sluggard do? Plateela kai vikrana, ana andha plateela rendu vaikkedukkada onakkun enna de, kastamarkku. And he keeps his hands on the plate but it is very difficult for him to take his mouth. Enna ungalukku oru maarukkan nenaitthara. Somberi thano unne paadivar thalaikka tabarnikkala poichu. And so when I tell about slothfulness and many of your heads that now. Parunga oru silalala maasakanaka thovikkaradhe kadayadu. And see some are months together did not wash. Adu uuri naari uuri abidiyay kadakku, adutthukku mela potukittae irupanga. Thiripi ennekaavu oru naal pathingana, okkandu thovipan, ellathin chethu. Abidana, oru silal veetukku poningana, namma veetukulla nolayimbodanga vehamaa perukkanga, aduvarikku 3 masama perukkamee irupan. And some of the houses and when they go relents, they got 3 pence will come out. Thandarpattila oru pisas, Pastor Solomon thorathunaru. And Pastor Solomon and casted the demons at Thandarpet. Hey, om perenna? And what is your name? Enbayar asuttham. And said that my name is filthiness. Hey, om peradan kattan? I asked your name. Yam peradan solran? And I said my name. Enna peru? Asuttham. And what is my name? And my name is uncleanness. Iduvarikku idu kalibadliya? And so I have never heard about this. Nee vana vana paru, kulikivamada. See and he will not take. Yaar solu, takkun soludhadu. And say that. Adindhiya, enadu effect enna nan solra, veedu paru? And see. Dressa paru, aala paru, idu thaan naan. And see my effect and so the develop, because see the person and he will not take bath. Somberi avi ethne varukulukke? And so how many are having the spirit of sluggardness? Somberi avi irukka? And do we have the spirit of slothfulness? Somberi arupula pichayeduthaalum onakkun enna kadaikkaadu. Somberi unde nalavaram pichayedukkana nalavaram thaan poi nikku. And so he even asked a beg the harvest and he will receive nothing. Marku 10 madhigaram. Mark chapter 10. 46vasanathala. 46th verse. Oru timayu enbadunudaya maganagiya pardimayu pichayeduthukondrun. And so we can see and Padmas and his son of Paris and he asked for alms. Adu erigo endru solapotturukkara. And so it is said at go. Darisanam elandavargal avikuriya valkaila pichayeduparkal. And so they that lost vision and they will beg in the spiritual life. Avikuriya eluthin prakaramana kurudan neki pichayeduthaa. And so the little blind and he asked blinds. Eluthin prakaramana kurudargal innikku ulagathila pichayedukkaradhe nalarkaradhe ninga pakala. You can see and the little blinds and they were begging. Ana avikuriya valkaila darisanathai elandupona viswasiyagal uuliyargal, innikku ninga pichayedukkara nalavarathala irukkara. But we can see the spiritual side and the believers and servants of God, they were begging, you are the side of begging towards. Enakaka jebichikanga. Please pray for me. Enakaka jebichikanga. And pray for me. Adu uda oru vidathila enna da, nee jebikano, yaan nee jebikakudadu naan kakkara. And you should pray for others and why can't you pray for others? Namudaya markam, engalukaka vendikkolungal enkara markam alla. Our religion is not to tell that pray for me. Nee vendikkolanun solra markam namudaya markam. And so our religion is that you should pray for yourself. Abidana Bible solukkara. That's what the Bible says. Ningal vendikkolungal naan jolirukkathavara, innorthattapai ningal vendikkolungal enkara markam namudaya markam kadayadu. And you pray for yourself and it's our way and we should not think that others to tell pray for me. Innikku ethne veer sariyana vidathila ningal pichayedukkireerul enbadu ningal valingikkolunga. And so how many understand and how you are being blessed with this? Avikuriya darisanam elandha anega viswasiyagal innikku kail, taathangra nalavarathala irukkara, mattavangalta odavi edirubarkara. And there are many spiritual believers and they lost the vision and so they were in the tendency on the street to ask give and give. Bible enna solukkara? What the Bible says? Dunmarkunudaya sandhadi pichayedukku, needimanudaya sandhadi oru thunda appathukaka erandu thirigara, illai. And the wicked of generation and they beg but the truth reaches of even a morsel of meat. 37am sangeetha 25vasanam solukkara, needimanudaya sandhadi oru thunda appathukaka erandu thirigara, pichayeduthu thirigara illai. And so 37:25 of Psalm says that and so the righteous not seeking and begging for a seed. Apostle 3rd madhigaram 2vasanaate parkumbulathu. When we look into Acts chapter 3 verse 2. 40 varanamaga oru sappaniyaga irundha manushan pichayeduthukondrun.
வாங்கிக்கொண்டிருந்தான். And he was lame for 40 years and he begged anything. நாப்பது வருடம் அந்த சப்பானி தன்மை அவனை பிச்சையெடுக்கத்தான் கொண்டுபோனது. And so the state of this thing made him to beg for years. இது உபதேசத்தின்படி நடக்காத ஒரு வாழ்க்கையைக் காண்பிக்கிறது. And this shows that you are not walking according to the way of doctrines. சத்தியத்தின்படி நடக்காத ஒரு வாழ்க்கையைக் காண்பிக்கிறது. And this shows the life that you are not walking according to the way of truth. விசுவாசத்தின்படி நடக்காத வாழ்க்கையைக் காண்பிக்கிறது. And this shows the way that you are not according to the faith. துன்மார்க்கன் பிச்சையெடுக்கிறான். And the beggar. சோம்பேறி பிச்சையெடுக்கிறான். And the slothful beg. ஆவி தரிசனம் இளந்தவர்கள் பிச்சையெடுக்கிறார்கள். And they that lost vision, they were begging. சத்தியத்தின்படி நடக்க முடியாதவர்கள் பிச்சையெடுக்கிறார்கள். They that are not able to walk according to the truth, they beg. நீ இந்த மார்க்கத்திலே ஒரு தரிசனம் இளந்த குருடனாக இருக்கக்கூடாது. And you should not be the one and seeing with the blessed blind, losing the vision. நீ இந்த மார்க்கத்திலே சத்தியத்தின்படி நடக்க முடியாத ஒரு சப்பானியாக இருக்கக்கூடாது. And you should not be a lame and not able to walk according to the truth in this name. நீ இந்த மார்க்கத்திலே ஒரு சோம்பேறியாக இருக்கக்கூடாது. And you should not be a sluggard in this religion. இந்த மார்க்கத்திலே வந்த பின்பு நீ துன்மார்க்கனாக இருக்கக்கூடாது. After coming to this way and you should not be a wicked. அப்படி இருந்தால் நீ இந்த மார்க்கத்திலே பிச்சை எடுக்க கூடியவனாய் இருப்பாய். And if so and you will be begging in this way. ஆனால் கர்த்தரோ உன்னை பிச்சை கொடுக்க கூடியவனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். But the Lord desired to make you to give arms to others. தேவன் என்ன செய்தாரு? What the Lord did? அந்த சப்பானி எப்படி குணமாக்கப்பட்டான்? And how the lame was healed? அவனை வந்து அவன் கேட்டது வந்து பிச்சைதான். And so he asked for arms. ஆனா அவனுக்கு கிடைத்தது என்னது? But what he received? அவனுக்கு சுகம் கிடைத்தது. He got healing. அப்படின்னு என்ன அர்த்தம்? What does it mean? இயேசுவின் நாமத்தில் கிடைக்கிறதான வல்லமை சுகம் இன்ஸ்டன்ட்டா கிடையாது, அது பெர்மனன்ட். அவன் இனிமேல் குருடனாவே இருக்க கூடாது. அவனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா திருப்பியும் குருடனா இருப்பான். அதனால கர்த்தர் அவனை எப்படி மாற்றினாரு? கண்ணை தெளிவித்து அவனை சம்பாதிக்க கூடியவனாய் மாற்றி அவனை பிச்சை கொடுக்க கூடியவனாய் மாற்றினார். The power and healing given by Jesus is not an instant healing, just giving at the time by giving 100 rupees and making him a bounce. And so give the name of Jesus. எல்லாரும் கண்களை மூடு. Let us all close our eyes. சில நிமிடங்கள் ஒப்பு கொடுப்போம். A few minutes, let us all surrender. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை. And I have a desire today. எல்லாரும் கொடுக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளு. And all should receive the anointing to lend others. 2-3 வாரத்துக்கு முன்னால நான் சொன்னேன். Before 2 or 3 weeks I said. அது என்ன அபிஷேகம்? And what is it anointing? சுமக்கும் அபிஷேகம். An anointing to carry. இன்னைக்கு தேவன் உனக்கு கொடுக்க போறது என்னது? And what the Lord is going to give today? என்னது? கொடுக்கும் அபிஷேகம். The Lord is going to give anointing to give others. எத்தனை பையங்களுக்கு தேவை, எத்தனை பிள்ளைகளுக்கு தேவை, எத்தனை ஊழியர்களுக்கு தேவை, எத்தனை வாலிபர்களுக்கு தேவை, எத்தனை பெற்றோர்களுக்கு தேவை, எத்தனை விசுவாசிகளுக்கு இது தேவை. How many youth girls and boys, children, parents are need of this anointing? ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கும் மனசு இருக்கலாம். And you may have the mind or heart to give. But காசு இல்லாம இருக்கலாம். But you may not have money. வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கலாம். And you may not have the richness of facilities. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? And so what you should do? எனக்கெல்லாம் தெய்வம் கொடுத்தா நினைஞ்சிருவேன், வாரி வழங்கிருவேன். If God gives me and I give abundantly. அப்படி கேட்டு எத்தனை பேருக்கு கர்த்தர் வாரி கொடுத்திருக்கிறாரு, ஆனா இவன் கொடுக்காம எடுத்துக்கிட்டு தனக்கு எடுத்துக்கிட்டு ஓடினவன் எல்லாம் இருக்கிறான். And so many other deceive God by receiving from him. அப்படிதானே? Is it so? ஆண்டவரே என்ன நீங்க குணமாக்குனீங்கன்னா, நீங்க என்ன குணமாக்குனத நான் தெரு தெருவா சொல்லுவேன் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு குணமாகுதா இல்லையா நான் பாக்குறேன். And so you just confess and if you heal me and I will tell the healing to others by going on the roads. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் போற இடத்துல எல்லாம் சொல்லுவேன். And do me a miracle and I will proclaim wherever I go. எனக்கு சபையில பிரசங்கம் பண்றது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்க. And so I am very interested to preach in the church. நான் சர்ச்சில நான் அடிச்சு பிரசங்கம் பண்ணுவாங்க. And so I will really preach in the church. ரொம்ப இன்ட்ரஸ்டா பண்ணுவேன், ரொம்ப ஜெபிச்சு பண்ணுவேன், ரொம்ப வாய் புதுசு புதுசா பண்ணுவேன். I interestingly with prayers I will give new messages. திடீர்னு கொண்டு போய் வெளிய பிரசங்கம் பண்ண விட்டாங்க. And so they made me to preach outside. நான் முடியவே முடியாது ஆண்டவரே சொல்லிட்டேன். And I said no, I can't Lord. ஏனா இங்க என்னாலும் பேசலாம், ரோட்ல இப்படி நான் நின்னு பேசினேனா எல்லாரும் சிரிச்சுடுவாங்க. And so here I can speak anything but I go to the road and they will laugh. அது காஸ்பல் சொல்லணும். And so we have to say gospel. இது உபதேசம் பேசுற இடம். And here we are speaking about doctrines. அப்ப அங்க இருக்கிற ஜனத்துக்கு ஏத்த மாதிரி பேசணும். And so we have to speak according to the people in that area. நான் ஜெபிச்ச பொழுது. And so when I asked God. எனக்கு அந்த கிருபை தந்தாரு. The Lord gave me gift. தந்த உடனே நான் சொன்னேன். And so I said to the Lord. என்னை எங்கெல்லாம் கொண்டு போறீங்க, தெரு தெருவா மூல முடுக்கல நான் பேசுற ஆண்டவரே. And so wherever you take me in the roads and corners I will speak about you. எங்கெல்லாம் விடுறீங்களோ நான் அங்கெல்லாம் பேசுறேன். And so wherever you take me I will tell about you. ஆண்டவரே கிரு அது சொன்ன பிறகு என்னை கொண்டு போய் ரோட் ரோடா விட்டார் ஆண்டவர். And so after confessing this and the Lord made me to go in the roads and proclaim the gospel. Bus stand la meeting podu pesirukken. And so I made the meeting in bus stand. Market la meeting veipanga. And so they conduct the meeting at market. Four edathila avan engenga auditorium la veipan, main road la veipan, bus stand la veipan, meen market la veipan, congress stand la vecha, ella edathila yesu naamathile pesiyaachu. And so all the places and wherever I went in the bus stand or the fish market or markets and so I spoke about Jesus. Ipo or doctor nu vechukangala. And so consider was a doctor. Ortha nama hospital illa veliya irukrom. And there are no hospital, we are outside. இப்ப ட்ரெயின்ல போனா நீங்க டாக்டர் சொன்னா அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிபரேஷன் வச்சுக்கோ, ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே உங்களை கால் பண்ணுவாங்க. And so when you are going by train and there's any problem and they'll first attack you. அங்க ஃபீஸ் கிடைக்காது. And there are no fees. ஆனா அந்த டாக்டர் உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வியாதியசனை பார்த்த உடனே எங்க போயிடுவாங்க?
இது எப்படி வந்துச்சு தெரியல, உடனே அந்த அந்த மைண்ட் அதுதான் வரும். And looking into the doctor and they'll go and ask the counsel how it came, likewise. நீங்க எல்லாருமே டாக்டர் தான். You are all doctors. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's what the Bible says. வைத்தியனே உன்னை நீயே முதல்ல என்ன செய்ய, நீ குணமாக்கு, நீ மற்றவனை போய் எல்லாரையும் குணமாக்கு. An officiant and convert yourself and convert others. இப்போ கர்த்தர் உன் கையில கிருபையை கொடுத்திருக்கிறார். Now the Lord has given grace in your hands. ஒருவேளை உங்களுக்கு வசதி இல்லையா, நீங்க ஜெபம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு வசதி தாங்க, நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன் சொல்ற உங்க கை வைத்துங்க. And so how many are able to see, and if you give me riches and I will help the poor. ஆண்டவரே எனக்கு கோடி கணக்குல தாங்க, நான் கார் வீடு வாங்கிக்கிறேன் அப்படினு சொன்னா கிடைக்காது. And if you see that if you give me crores of money I will get a car. எனக்கு நீங்க தாங்க, நான் ஏழைகளுக்காக உதவி செய்றேன் அப்படினு சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் உன் ஆசீர்வாதத்தின் துவக்க நாளாய் வைக்கட்டும். And confess, Lord give me and I will make you help the poor, and this day will be the day of blessing. அப்படி நீ கொடுக்கும் பொழுது பரிசுத்தம் தானாக வருகிறது. And if you give so and the holiness comes automatically. இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் நெடுமுழங்கால் போடுங்க. Be that are believing this verse, let us all bend our knees. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. And let us all submit to the hands of the Lord. நம்முடைய சபையில யாரும் பிச்சை எடுக்கிறவங்களா இருக்க கூடாது. And none of us in the church they should beg others. துன்மார்க்கன் பிச்சை, துன்மார்க்கனுடைய சந்ததி பிச்சை எடுக்கும். And the seed of the wicked will beg. சோம்பேறியும் சோம்பேறியுடைய சந்ததியும் பிச்சை எடுக்கும். And the slothful and the generation of the slothful will beg. தரிசனம் இழந்தவன் குருடன் பிச்சை எடுப்பார். And so they that lost the vision blind will beg. சத்தியத்தின்படி நடக்க முடியாத சப்பாணிகள் பிச்சை எடுப்பார்கள். The lame that are not able to walk according to the truth will beg. ஆனால் நீ நீதிமானுடைய சந்ததி. But you are the generation of the righteous. நீ பிச்சை எடுப்பவன் அல்ல. And you are not the one who beg. ஓ உன்னை தேவன் கொடுக்க கூடியவனாய் மாற்றுகிறார். The Lord will change you to give others. நீ கொடுப்பேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? How many are taking decision I will lend to others. ஆண்டவரே எனக்கு தாங்க, நான் கொடுக்கிறேன். Lord give me abundantly, I'll give others. ஒரு நிமிஷம், பணம் தந்தா கொடுப்பேன். If I give money I'll give them. எனக்கு வசதி தந்தா கொடுப்பேன். And if you give me riches I'll give. எனக்கு ஐஸ்வரியம் தந்தா கொடுப்பேன். And if you give me எனக்கு ஆசீர்வாதம் தந்தா கொடுப்பேன். If you give me blessings I'll give. பிரதர் தங்கமணின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். You know brother Thangamani? The tract ஊழியத்தில் ஒருத்தர் இருக்கிறார். And he was in a tract ministry. அவர் ஒரு காலத்துல ரயில்வேல ஜிஎம்மா இருந்தார், ஏஜிஎம்மா இருந்தார். And so he once was a railway, he was AGM. இந்தியால இருந்து அவருக்கு ஜெர்மனிக்கு அனுப்புனாங்க. And so they took him to Germany from India. அவர் அந்த போஸ்டிங்ல இருக்கும்போது அவர் வேலைக்கு வச்சவங்க நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. When he was in posting and there were hundreds of laborers on him. அந்த சான்ஸ் அவர் எப்படி வந்துட்டாரு? And how he got the chance? மீனவர் கூப்பத்துல உள்ளவங்க ரயில்வேக்கு எங்க வேலைக்கு வர முடியும்? உடனே ஒரு ஊழியக்காரர், ஐயா கொஞ்சம் படிச்சிருக்கிறான், ஏதாவது வேலை கிடைச்சா வர சொல்லுங்க, உடனே கொடுத்துருவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை. And so அப்படி வேலை பாக்குறவங்க ரயில்வேல இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்ன? உனக்கு கிடைத்த ராஜ மேன்மை உதவி செய்யும்படியாக கிடைத்திருக்கலாம். And the royal excellency that you received make heaven to help others. அப்படிதான் முருதகாய் போய் எஸ்தர்ட்ட சொன்னான். என்ன சொன்னா? உனக்கு கிடைத்த ராஜ மேன்மை எதுக்கு கிடைச்சிருக்கலாம்? இந்த ஜனத்துக்கு உதவி செய்ய கிடைச்சிருக்கலாம், ஆனா நீ உதவி செய்யாவிட்டால் இன்னொருத்தியை கர்த்தர் கொண்டு வருவார்னு சொன்னார். And Mordecai said to Esther, the royal estate is given to you to help others, and if you lose this and it may chance be given to others. நான் ஒரு இடத்துல இருந்தேன். And so I was in one place. அங்க இன்னொரு சபைக்கு நம்ம சபைக்கு அடிக்கடி போட்டி வருங்க. And so there will be competition between our church and another church. நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்க போனாலே அடிதடி ஆயிடும். And so when we give notice and there will be dash and fightings. அந்த சபை பாஸ்டருக்கு டென்ஷன் ஆயி போச்சு. And so the pastor in the church he got tensed. ரெண்டு பேரும் அந்த இப்பமா அந்த அங்க ரெண்டு சபை தான் மோதிட்டே இருக்கும். Even today and those two churches in competition. அங்க எங்கேயும் தான் ஈக்குவல் கிரவுட் இடிக்கும். And so there will be equal crowd in both assemblies. அப்ப அவர் ஒரு நாள் சொன்னாரா? And one day he said. என்ன பண்றது? அபிஷேகத்தோடு உன்னுடைய தரித்திரம் போய் உன்னை செழிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். And with this anointing let your poverty be remitted, the Lord will make you a prosperous person. பிச்சை கொடுங்கள். And give alms. அப்பொழுது உங்களுக்கு உண்டான எல்லாம் பரிசுத்தமாய் மாறும். Then all that is with you will become clean. Hallelujah. Amen. எனக்கு கொடுக்கிற அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்களோட நாம் இந்த ஜெபத்தை முடிக்க போகிறோம். And so with this prayer we are going to conclude. Lord give me the anointing to give. ஒருவேளை இப்பமே உனக்கு ஓரளவு இருக்கலாம். And sometimes you may have a little bit now. இப்ப பிரசங்கம் கேட்கும்போதே உன் மைண்ட்ல வந்திருக்கணும். And so when you're hearing the sermon it must come in your mind. உன்னால முடிஞ்சதை செய். And so what is according to your might you must do. பைபிள் அப்படி தான் சொல்லுகிறது. That's what the Bible says. தாவீது சொல்றான், இயன்ற மட்டும் கொடுத்தேன். And so with my might I have given. நான் கொடுத்தது மட்டுமல்ல. And not I have given. என் ஜனத்துக்கும் கர்த்தர் கொடுக்கும் இருதயத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் அப்படினு சொன்னா. Bless the Lord for the Lord has given me the heart for the people to give. அதுபோல likewise எனக்கு ஒரு ஆசை. I have a desire.
நம்முடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் இருதயத்தையும் கொடுக்கணும், கொடுக்கக்கூடிய வசதியையும் தெய்வம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடிய மனதையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். And the Lord shall give the comfortable facility and riches and mind and heart to give to others. எல்லாரும் ஜெபிக்கலாமா? Let us all pray now. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்? How many are in need of this grace? ஆமென். அப்படிப்பட்ட வாஞ்சை உள்ளவர்களுக்கு மேல் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். Let the anointing come upon thee that are desiring this. கொடுக்கும் ஆசீர்வாதம். The blessing to give. கொடுக்கும் அபிஷேகம். Anointing to give. பெற்றுக்கொள்ளுங்கள். And receive it. ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே தூத, ஜீவ போஜனம் சோரிந்தீந்தவரே, ஜீவனை கொடுத்துன்னை மீட்டவரே தூத, ஜீவ போஜனம் சோரிந்தீந்தவரே, அபிஷேகத்தோடு முடிக்க போகிறோம். And we are going to end with anointing. ஆமென். கொடுக்கும் அபிஷேகம் உன்மேல் இறங்குகிறது. The anointing go give is descending now. இனிமேல் நீ ஜீவனுள்ளவரை கொடுத்துக்கொண்டே இருப்பாய். And from today till your life being you will give others. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். The Lord who blesses you. கிருபை வரங்களால் முடி சூட்டுகிறார். He crown you with grace and gifts. ரிபாலா பாக்கரா ரிமானியா ரபாங்கா திடா 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 பாரியா. ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் தாங்க. Lord give me anointing. பிசாசை துரத்தும் அபிஷேகம். Anointed to cast off the devils. தீர்க்கதரிசன வரங்களை தாருங்க. And give me gifts of prophecy. வியாதியஸ்தர்களை குணமாக்கும் சக்தி தாங்க. And give me power to heal the sick. அற்புதங்களை செய்யும் சக்தி தாங்க. And give me power to perform miracles. எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? How many are going to ask like this? முதலாவது கேட்டது உதவி செய்யும் அபிஷேகம். And first you ask for the anointing to help others. இப்போ நீ கேக்குறது ஆவிக்குரிய உதவி செய்யும் அபிஷேகம். Now you are asking anointed to help the spiritual way. கர்த்தர் கிருபையினால் வல்லமையினால் உன்னை முடி சூட்டட்டும். Let the Lord crown you by grace and gifts and talents. இபாதா பக்கா திடா 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 பக்கராபாலியா. ஓ திடா திடா பக்கரா பக்கரா பக்கா திடா கராபாலி. ஹalleluya. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்க ஸ்தோத்திரம். கடந்த மாதங்களெல்லாம் காத்து இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த காலை வேலையிலும் தேவசமத்திலிருந்தும் ஆராதிக்க மகிமைப்படுத்த ஆவியில கழிவுற ஆவியில மகிழ தந்த கிருபிக்காய் நின்றோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலையிலும் தேவாமியானவர் எங்களோடு பேசினதான நல்ல ஆலோசனைக்காய் நின்றோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆலோசனைப்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்குள்ளதைகளை விற்று பிச்சை கொடுக்கிறவர்களா எங்களை மாற்ற ஆண்டவரே. கர்த்தாவே எங்க ஸ்தோத்திரம். நாங்கள் பொருள் சகாயம் பண்ணுகிறவர்களாக ஆண்டவரே, மற்ற ஏழைகளுக்கு தரித்திரருக்கு நாங்கள் உதவி செய்கிறவர்களாக, விசேஷமாக ஆண்டவரே விசுவாச குடும்பத்தாருக்கும் ஏழை விசுவாசிகளுக்கும் உதவி செய்கிறவர்களாக எங்களை மாற்ற முடியாக வேண்டி கிளறோம். இந்த நன்மை செய்கிற நாங்களை சோர்ந்து போகாமல் செய்ய கிருபதார் ஆண்டவரே. நாங்கள் அம்மிக்கு குளிக்க அளந்து போடும் பொழுது நிறைவின் தேவன் எங்களுக்கும் கூட நிறைவாய் தர வல்லவர் ஆண்டவரே. ஏழைகளுக்கு சகாயம் செய்யும் போது அது ஒரு பரிசுத்தம் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் எங்களுக்கு தந்ததான கிருப வரங்களில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, இந்த கிருப வரங்களை கொண்டு நாங்கள் ஒளி சேர்வளாய் மாற்ற முடியாத, எங்களுக்கு தந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறவளாய் எங்களை மாற்ற
மாற்றும்படியாக வேண்டிக்கொள்ளுகிறோம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நன்மை பெற்றதான நாங்கள் மற்றவங்களுக்கு நன்மை சொல்ல எங்களுக்கு கிருபை தார ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விதத்திலே நாங்கள் கர்த்தாவே எங்களுக்கு தந்த கிருபை வரங்களை நாங்கள் நஷ்டப்படுத்த விடாதபடி வரங்களினால் ஒளிஞ்சேருளாய் கிருபையினால் ஒளிஞ்சேருளாய் எங்களை மாற்ற ஆண்டவரே. இந்த விதத்திலே நாங்கள் சோம்பேறிகளாய் மாறிவிடாதபடி துஷ்டர்களாய் துன்மார்க்கராய் மாறாதபடி ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும்படியாக வேண்டிக்கொள்ளுகிறோம். கர்த்தாவே ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்த ஆனந்த கிருபை வரங்களை கொண்டு மற்றவங்களுக்கு கர்த்தா ஊழியம் செய்ய வியாதிஸ்தரார்களுக்கு சுகத்தை வாங்கி தருவர்களாக மற்றவங்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். இந்த காலையில நாங்கள் கொடுக்கும் கிருபை எங்களை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவன் எங்களோடு கொடுத்து நாங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு நிறைவாய் தருகிற தேவனா இருக்கிறார் ஆண்டவரே. நிறைவின் தேவன் கரத்தில் இந்த காலையில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தை நாங்கள் ஜீவித்து கொடுக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட உதேசியும் கர்த்தாவே. ஏழைகள் மேல் இரக்கம் குணமுள்ளவர்களா எங்களை மாற்ற ஆண்டவரே. இன்னைக்கு மாலை நடக்கிறதான கர்த்தா பவனையும் கூட நீர் ஆசீர்வதி சென்னை கன்வென்ஷன் ஆசீர்வதி தொடர்ந்து முன பரிசுத்த சமயங்களோடு கூட இருக்கணுமே. தேவ சமூகத்தில் வந்து எல்லா மக்களும் கர்த்தரிசியோல இருந்து ஆசீர்வதி அனுப்பும் எல்லா துதி கனமையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவான்களோட கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. ஹலேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.